முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக உங்கள் முன்னிலையிலே முன்னாள் செயலர் தலைவர் என்ற முறையிலே நிற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் வந்த பின்னும் பாரெங்கும் பறந்து வாழ்ந்திடும் போதும் பசுமை நிறைந்த நினைவுகள் மாறிடாமல் ஸ்ரீ பரமகல்யாணி கல்லூரியில் பழகி கழித்த உறவுகளை மறந்திடாமல் ஏறத்தாழ 50 ஆண்டுகளை தாண்டியும் கூட உடன் பிறந்தோரையும் விட ஒருபடி மேலான அன்புச் சங்கிலியினால் பிணைக்கப்பட்ட அருமை சொந்தங்களால் இன்று பெண்மையின் சிறப்பை போற்றி பெண்மையின் மாண்பை வாழ்த்தி பெண்மையின் பேராண்மை என்றுமே வென்றிட வேண்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சீர்மிகு சிறப்பு உரையரங்கத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரோடும் பங்கு பெறுவதிலே முன்னாள் மாணவர்களாகிய நாங்கள் பேர் உவகை கொள்ளுகிறோம். மணிமேடைக்கு மகுடமாக மங்கையர் திலகம் பாரதி பாஸ்கர் அம்மையார் அவர்களை மேடையில் வந்து நம்மை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் முதல்வர் அவர்களையும் முன்னாள் முதல்வர் அவர்களையும் மற்றும் பேராசிரியர்கள் அலுமினி அசோசியேஷனின் தலைவர் எங்கள் அன்புக்குரிய சகோதரர் திரு மணிசங்கர் அவர்களையும் மிகுந்த சந்தோஷத்துடன் அன்புடன் வருக வருக என்று வரவேற்று சில நிமிடம் சில சொற்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். இங்கு பெண்மை பற்றி பேச வந்திருக்கும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை நீங்கள் ஏற்கனவே பலமுறை அறிமுகம் டிவி மூலம் அறிமுகமாயிருப்பீர்கள். சிலர் நேரடியாகவும் பார்த்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அவர் இங்கே வந்திருப்பது பெண்ணியம் பற்றி பேசுவதற்கு. ஏற்கனவே எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள பாரதியார் நிறைய பேசியிருக்கார் பெண்களை பற்றி, பெண்ணியத்தை பற்றி பேசியிருக்கின்றார். அதனுடைய மறு பரிமாணமாக இப்பொழுது பாரதி பாஸ்கரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இப்பொழுது சிறந்த பேச்சாளர்களிலே பெண்மையை பற்றி பேசுவதற்கு இவர்தான் பொருத்தமான ஆள் என்று எங்கள் அலுமினி அசோசியேஷனில் முடிவு செய்து இவரை இங்கே வரவழைத்திருக்கின்றோம். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். புத்தகங்களை துணைகொள், அதைவிட சிறந்த நண்பன் இல்லை. உடல் உழைப்பை அதிகரி, அது மட்டுமே உன்னை உயர்த்தும். ஆனந்தமும் ஆரோக்கியமும் அதில் மட்டுமே கிடைக்கும். குளிர்ந்த நீரில் குளி, உடல் சுறுசுறுப்பாகும். தியானம் கைக்கொள், உன்னை நீ உணர்ந்து கொள்ள அது மட்டுமே வழிகாட்டும். இரவு உறங்கும் முன் நெடுந்தொலைவு நட, உன் தூக்கம் இன்பமாக மாறும். தாய் தந்தையரை போற்றி வணங்கு, அது உன் கடமை. உணவில் கீரை சேர்த்துக்கொள், எத்தனை வலித்தாலும் அழாதே சிரி, வலிமைக்கு மேல் வலிமை பெற்று வானம் தொடுவாய். ஆத்திரம் அகற்று, எதற்கும் கோபப்படாதே, கோபம் உன்னை ஒரேடியாக அழித்து விடும். கேலிக்கு புன்னகையை பரிசாக்கு, கோபத்திற்கு மௌனத்தை கொடு, திருப்பி தாக்கி விடாதே. நட்புக்கு நட்பு செய், பகைவனை கூட நேசிக்க பழகு. வேலை சொல்லி தருபவரிடம் மிக பணிவாக இரு, மேலும் மேலும் உயர்வாய். அலட்சிய பலத்தினால் விலகினில் ஆத்திரப்பட்டு விடாதே. அன்பு செய்தால் நன்றி சொல், நன்றியுணர்வு உன்னை பெரியவனாக்கும். இதமாக பேசு, இனிமைகள் உன்னை அரவணைத்துக் கொள்ளும். நீயும் நானும் எதை செய்தாலும் இறைவன் மௌனமாக பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆகவே நல்லதை செய், நீ ஜெயிப்பாய், நிச்சயமாக ஜெயிப்பாய். வாழ்க்கையில் உன்னத நிலைக்கு நீ வருவாய் என்ற அந்த கருத்துக்களோடு என்னுடைய வாழ்த்துறையை இந்த அளவில் முடித்துவிட்டு அவர்களுக்கு வழிபடுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சிறப்பு பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். திருமதி பாரதி பாஸ்கர் பெண்மைக்கு இலக்காய்,
கொண்ட கொள்கையில் விளக்காய், கொண்ட கொள்கையில் விளக்காய், சித்தத்தில் சிந்தனை அத்தனை, பெரும் சொத்தாய் நீதனை கற்றனை. பாரதியின் பெண் கவி கூற்றே, அதில் ஒரு பாரதி பாஸ்கர் சான்றே. பாஸ்கர் எனிலோ ஆதவன், பார் உதித்ததோ பாரதி எம்தவம். சபையாவும் உமை போற்றும், நின் பேச்சே உயிர் பரவசமூட்டும், நின் சொல் வன்மை எமை தேற்றும், நின் கருத்து அறிவு ஊட்டும், நின் கருத்து அறிவு ஊட்டும். அரங்கதிர சிறப்பூட்டும், அரங்கதிர சிறப்பூட்டும், எம் கரவொளிகள் சிவப்பேற்றும். அரங்கதிர சிவப்பூட்டும், எம் கதிரொளிக எம் கரவொளிகள் சிவப்பேற்றும். மனம் குளிர பொருள் மணக்கும், நின் பேச்சு மனம் குளிர பொருள் மணக்கும், மதி வளரும் மதி வளரும், பாரதி கேட்க நினைக்கும். மதி வளரும் பாரதி கேட்க நினைக்கும். பெண்மை வெல்க பெருமை கொள்க சமுதாயமே, வருக வருக வளம் பெறும் தருக தருக. பாரதி பாஸ்கர் அவர்களே. அவையோர் அனைவருக்கும் அன்பான முதல் வணக்கம். நான் இன்று பேச போகும் தலைப்போ பெண்மை வெல்க. அதான் பெண்மை வென்றுடுச்சே இந்த அவையில் நான்கில் மூன்று பங்கு பெண்கள் மேடையில் மேடையில் அஞ்சு பேர்ல நாலு பேர் பெண்கள். பெண்கள்லாம் பேசுவாங்களான்னு எதிர்பார்த்த காலம் போய் இன்னைக்கு பெண்களுக்காகவே ஒரு நிகழ்வு ஏற்பாடு செஞ்சு அதோடைய சிறப்பு விருந்தினரா ஒரு பெண் அமர்ந்திருக்கிறாரு. இது பெண்மைக்கு கிடைச்ச வெற்றி தானே. ஆடு மேய்க்கும் அப்பத்தாவில் இருந்து அரசாளும் அம்மா வரை அனைத்து துறையிலும் பெண்கள் பெண்கள் பெண்கள். ஒவ்வொரு துறையிலும் பெண்ணின் பெயர் பளிச்சிடும் போது இனம் புரியாத உணர்வு பெருமிதம் கொள்ள செய்கிறது. ஆம், என் அவள் இவள், என் குலம் மதிக்கப்படுகிறது என்ற பெருமை. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டு மறைவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை கான். பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே குற்றம் என்று சொன்ன காலங்கள் போய் இன்று நாடு காக்கும் இந்திய இராணுவத்தில் தன்னை மறந்து தன் உச்சம் சுச்சம் துறந்து சேவையில் ஜொலிக்கிறாள் பெண். நிலவை காட்டி சோறு ஊட்டியவள் இன்று நிலவிற்கே செல்கிறாள். இன்னைக்கு பொதுவா எல்லாக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன தெரியுமா? பெண்கள்னாலே மென்மையானவர்கள், அமைதியானவர்கள், ஆண்களை விட சற்று வலிமை குறைந்தவர்கள். இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வும் அப்படிதானே இருக்கு. எங்கேயாவது ஆண்களிடமிருந்து நகைப்படிப்பு, வீடு புகுந்த ஆண்களிடமிருந்து கொலை கொள்ளைன்னு வருதா? எல்லாம் பெண்கள் தான் வருது. அப்போ பெண்கள்லாம் ஆண்களை விட வலிமை குறைஞ்சவங்களோ? நிச்சயம் இல்லை. பெண்ணின் வலிமையை அறிந்ததினால்தான் பிரம்மன் பெண்ணிற்கு படைத்தான் கருவறையை. தன் விழி குடம் தழும்பினாலும் பனிக்குடம் தழும்பாமல் சிசுவை ஈன்றெடுப்பவள் ஒரு பெண். ஆள வந்தவன் ஆண் என்றாலும் எப்படி ஆள வந்தவன் ஆண் என்றாலும் அவனையும் ஒரு ஆள் ஆக்கியவள் பெண் அல்லவா? அந்த பெண்ணுக்கு தான் சமூகத்தில் எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள். ஒரு பெண் கவிஞர் எழுதுறாங்க, மனிதன் மாண்டு மடிந்த பின் மறுபடியும் ஒரு உலகம் உண்டானால் கற்பையும் கருப்பையையும் ஆண்களுக்கு வையுங்கள், அவர்கள் பெண்கள் உலகத்தில் நிம்மதியாக இருப்பார்கள் என்று. இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. அதுக்காக நான் ஆண்களை தான் குத்த சொல்கிறேன்னு இல்லை, இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் பெண்களும் ஒரு காரணம்தான். பெண்ணோட வளர்ச்சியை பெண்ணே தடுக்கிற உலகம் இது. கல்ச்சருங்கிற பேரில் நம்ம போட்ட பிள்ளையா சொல்லி தான் இன்னைக்கு விஸ்வரூபமாக வளர்ந்து நிற்கிதுங்க. முதல்ல பெண்மைன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஆணின் தவறுகளை ஈடுகட்டி செய்வதல்ல பெண்ணியம். எப்படி ஆணின் தவறுகளை ஈடுகட்டி செய்வதல்ல பெண்ணியம், தன் பெண்மையை போற்றுவதே பெண்ணியம். கர்வ செருக்கால் ஆடுவதல்ல பெண்ணியம், கர்வம் கொண்டு ஆடுவோரை அடக்குவதே பெண்ணியம். எல்லாம் அறிந்தவள் என்று மமதை கொள்வதல்ல பெண்ணியம், அறியாமையை அறியாமல் ஆக்குவதே பெண்ணியம். பெண்கள் விண்ணலந்தும் மண்ணாண்டும் என்பதில் இல்லை பெருமை.
இன்னும் எத்தனையோ சீதைகள் வீட்டு சிறையில் இருக்கிறார்களே, அதுதானே உண்மை. தலை குனிஞ்சு நடக்கிறது தான் பெண்மைக்கு சிறப்பு. ஆனால் இந்த காலத்தில் தலை நிமிர்ந்து நடந்தாதான் முட்டு வரும் முள்ளையும் முதுகில் குத்துற கத்தியையும் அடையாளம் காண முடியும். அதற்கு பாரதி கண்ட புதுமை பெண்ணாக மாறுங்கள். நிமிர்ந்த நன்னடை நேர் கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். நீ முன்னேற ஒரு அடி எடுத்து வைத்தால் ஓராயிரம் அடி பின்னிலுக்கும் இச்சமூகம். தேவையில்லாத சடங்குகளை உடச்செறிந்து வெளியே வா, இந்த உலகம் உனக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அன்று தன் மானம் காக்க பூமி புகுந்த சீதையாக இருக்காத, பின்ன தொட்ட கல்பனா சாவ்லாவாக பெண்ணின் உடல் வலிமைய உலகிற்கு பறைசாட்சியம் மல்லேஸ்வரியா மாறு. அச்செம்மடம் நாணம் இது மட்டும் இல்லை பெண்மை. பயிர்ப்பு என்னும் நுண்ணறிவு இருந்தாதான் வாழ்வில் சாதிக்க முடியும். வென்றவர்களின் வரலாறு படித்திடு பெண்ணே, வென்று நீயும் புது வரலாறு படைத்திடு. நாளை உண்டு உறங்கி வாழ்வதல்ல வாழ்க்கை. எப்படி உண்டு உறங்கி வாழ்வதல்ல வாழ்க்கை, கண்டு இறங்கி சாதித்து காத்திடு. பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் என்ற அனைத்து பருவங்களிலும் புருவம் தூக்கிட நீ உன் உருவம் பதித்திடு. பெண்மை வெல்வதும் அழிவதும் ஒரு பெண்ணிடம்தான் உள்ளது. பெண்மையில் சிறந்தது தாய்மைதன. ஒவ்வொரு ஆணின் முதல் காதலியும் அவனோட அம்மா தான். இதை யாராலையா மறுக்க முடியுமா? ஆணை சுமந்த அதே மடிதான் பெண்ணையும் சுமந்தது. நீங்கள் பெற்ற ஆண் பிள்ளையிடம் சொல்லுங்கள் பெண் சமம் என்று, பெண் பிள்ளையிடம் சொல்லுங்கள் ஆண் சமம் என்று. வழிகள் இருவருக்கும் ஒன்று. எப்படி வழிகள் இருவருக்கும் ஒன்று என நீங்கள் சொல்லும் பாடம்தான் அவர்களின் முதல் பாடம். உன் பாடத்தில் சொல்லி கொடுக்காதே பேதம். பெண்கள்லாம் தீப்பெட்டிகளில் இருக்க தீக்குச்சி மாதிரி, அன்றாட பிரச்சனைகளோட மோதி உரசி போராடினாதான் சுடரொளி கிடைக்கும். அந்த சுடர் ஒளியை உங்கள் வீட்டில் ஏற்றினீங்கன்னா உங்கள் வீடு ஒளிரும், ஒலிம்பிக்கில் ஏற்றினீங்கன்னா நம்ம நாடே ஒளிருங்க. விழித்துக்கோள் என் பெண்ணினமே, வீறு கொண்டு எழுந்து வா, புது சரித்திரம் படைப்போம். நீ எழுந்து நடந்தால் இமயமலையும் வழி கொடுக்கும், உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் நம்மை சிறை பிடிக்கும். அண்ணனும் தம்பியுமாய் ஆயிரம் ஆயிரம் உறவுகள் உனக்கு துணை நிற்க காத்து கிடக்கிறது. துணிச்சலை துடுப்பாக்கி தன்னம்பிக்கையை சிறகாக்கி பறந்து வா, செவ்வாய் கிரகத்தையும் தாண்டி சாதிக்கலாம். வரைமுறை அனைவருக்கும் உண்டு, வழிகள் நம் கையில் உண்டு, வாழ்க்கை நம் வளர்ப்பில் உண்டு. வாழ்க பெண்ணின்மை, வளர்க பெண்ணியம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூட விரைவிறேன். நன்றி. விழி பேச்சிலும் வாழ்வீச்சை போன்ற உயிர் மூச்சிலும் உரையாற்றி வெற்றி பாதை காட்டிய செல்வி பூமாவுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக அவரை தொடர்ந்து ரா நளினி அவர்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். 4 நிமிடங்கள். பெண்மைக்கும் என்னை ஈன்ற தாய்க்கும் இங்கு அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். தாயாக தாரமாக காதலியாக தோழியாக தங்கையாக இவ்வாறு பல்வேறாக காட்சியளிக்கும் பெண்ணின் பெருமை பற்றியே நான் பேசப் போகிறேன். பெண்ணில்லை என்றால் மனித குலமே இல்லை என்பதை கவிஞர் வைரமுத்து தன் பாடல்கள் மூலம் மலகாக பாடியுள்ளார். இதோ அந்த பாடல். எல்லாம் படைத்து முடித்த பிரம்மன் கடைசியாய் பெண்ணை படைக்க முயன்றபோது, எல்லாம் படைத்து முடித்த பிரம்மன் கடைசியாய் பெண்ணை படைக்க முயன்றபோது தேவையான மூலங்கள் தீர்ந்திருக்க கண்டான். யோசித்து படைத்திருந்த பொருட்களில் பங்கெடுத்து பெண்ணை படைத்தான் என்று பெண்ணின் பிறப்பு பற்றி பெருமையாக கூறுகிறார். பெண்கள் இந்நாட்டின் கண்கள் என்று முழக்கமிடுகிறார் பாரதி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பெருமைப்படச் சொல்கிறார் கவிமணி. திரைப்பட பாடல்கள் பல எழுதி தள்ளிய கவிஞர் வாலி கூறுகிறார் என்ன தெரியுமா? நாணலை ஒத்தவர்கள் பெண்கள் சிறு காய்ச்சப்பட்டாலும் அசைந்து கொடுப்பார்கள்,
சிறு காய்ச்சப்பட்டாலும் அசைந்து கொடுப்பார்கள், ஆனால் புயல் வந்து வீசினாலும் கூட ஒடிய மாட்டார்கள் என்கிறார். இன்று பெண்கள் பல்வேறு துறைகளில் படித்து பட்டங்கள் பெற்று வருகின்றனர். சட்டசபைகளிலும் நாடாளுமன்றங்களிலும் கூட பெண்களின் பங்கு அதிகரித்து வந்துதான் கொண்டிருக்கின்றது. அன்று தொட்டிலை யாட்டிய கை இன்று தொல்லுலகை யாளுகிறது. அன்று தொட்டிலை யாட்டிய கை இன்று தொல்லுலகை யாளுகிறது என்பதை கண்கூடாக காண்கிறோம். அறிவியலும் பண்பாடும் வளர்ந்துவிட்டது, அடிமைத்தனம் அழிந்துவிட்டது, ஆணுக்கு பெண் நிகராகிவிட்டாள் என்ற சூழல் இன்று இருந்தாலும் கூட உலகில் ஏதோ ஓர் இடத்தில் ஏதோ ஓர் மூலையில் சவால்களையும் சங்கடங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றாள் பெண். நான் உங்களிடம் கேட்கின்றேன், ஆணுக்கு பெண் சமம் என்று சொல்லிவிட முடியுமா? ஆணையும் பெண்ணையும் சமமாகவா இந்த உலகம் பார்க்கின்றது? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். சின்ன குழந்தைக்கான பாடத்திட்டத்தில் கூட அப்பா நாற்காலியில் இருந்துட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, அம்மா சமையலறையில் இருந்துட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அண்ணன் விளையாடிக்கிட்டு இருக்கான், அவன் கூட பிறந்த தங்கச்சியோ வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படி சிறு வயதிலிருந்தே ஆணும் பெண்ணும் சமம் இல்லை என்னும் நிலையை நம் கற்பிதம் செய்யப்படுகிறது. ஒரு ஆண் இரவு பணி முடித்து கடைசி நேரம் பேருந்தில் வந்தால் அவரை இந்த சமூகம் எந்த நோக்கத்தில் பார்க்கிறது? இதுவே அந்த இடத்தில் ஒரு பெண் இருந்தால் அவனை எந்த நோக்கத்தில் பார்க்கிறது, நடத்துகிறது, எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது ஆணும் பெண்ணும் சமம் என்னும் உரிமை? ஒரு பெண் கல்லூரி நேரம் முடிந்தோ அல்லது பணி முடிந்தோ வீட்டிற்கு வருவதற்கு தாமதமானால் பெற்றோர் வயிற்றில் நெருப்பை கொட்டி அலைய வேண்டிய நிலையை இன்றும் இருக்கின்றது. பெண்கள் இன்று படிப்பதற்கும் வேலைக்கும் வெளியே வந்து விட்டார்கள் என்கிறார்கள். வெளியே வந்ததால் சந்திக்கும் சோதனைகளோ ஏராளம். காதல் என்ற போர்வையில் பொய்யான அன்பை காட்டி ஏமாற்றுவது, காதலிக்க மறுத்தால் திராவகத்தை ஊற்றுவது, கத்தியால் குத்துவது, வலைதளங்களில் தவறாக சித்தரிப்பது என்று பல இன்னல்களை பெண் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றாள். பேருந்துகளிலும் பணியிடங்களிலும் குடும்பங்களிலும் அரசியலிலும் பெண்கள் சிக்கல்களை சந்திக்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. இது போதாது என்று பெண்ணே பெண்ணுக்கு எதிரியாக விளங்கிறாள். பெண்ணே பெண்ணுக்கு கொடுக்கும் பட்டங்கள் இருக்கிறதே, அப்பப்பா ஏராளம். ஆமாம், நீ பேசினால் வாயாடி, பேசாவிட்டால் விகுக்காரி, சிரித்தால் சிங்காரி, சிரிக்காவிட்டால் சிடுமூஞ்சி, அழுதால் சாகசக்காரி, அழாவிட்டால் அழுத்தக்காரி. போதும் பெண்ணே போதும், நீயே உன் இனத்தை திட்டியது போதும். இந்த நிலை மாற வேண்டும். பெண் என்பவள் அடிமை இல்லை என்பதை ஆண் மட்டுமல்ல ஒவ்வொரு பெண்ணும் முதலில் உணர வேண்டும். பெண்கள் மண்ணாய் பொறுமையாய் இருந்து விட்டால் மிதித்து அலட்சியம் செய்வர், கனியாய் இருந்து விட்டால் சுவைத்து மறந்துவிட்டு வீசி விடுவர், நிலவாய் ஒளி வீசினால் அமாவாசை இருளில் வீழ்த்துவர், விளக்காய் எறிந்தால் அனைத்து இன்பம் தேடுவர். எனவே பெண்ணினமே, மலையாய் நிமிர்ந்துடு, மின்சாரமாய் தாக்கிடு, தீயாய் தகத்திடு, புயலாய் இன்றே புறப்படு. 18 வயதுடைய பெண்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகள் சென்று இப்போது 3 வயதுடைய குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லைகள் கொடுக்கும் அளவிற்கு நாடு முன்னேறி உள்ளது. இதை நினைத்தால் இந்நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும் தலைகுனியதான் வேண்டும். குனிந்து கொண்டே இருந்தால் போதுமா? சிந்தியுங்கள். இனியாவது இனம் ஒன்றாக குலம் வென்றாக புது வேலை எடுப்போம் விடிவுக்கு, நம் வெற்றி பாதையில் நரிகள் வந்தால் வெட்டி விருந்து வைப்போம் விண்ணுக்கு, எங்கள் மண்ணை தொட்டவன் கால்கள் எங்கள் நிலத்தில் நிலமாகும், எங்கள் மண்ணை தொட்டவன் கால்கள் எங்கள் நிலத்தில் உரமாகும், எங்கள் பெண்ணை தொட்டவன் கைகள் எங்கள் அடுப்பினில் விறகாகும் என்று பாரதி கண்ட புதுமை பெண்ணாக மாறிடுவோம். கொடிகளாம் நாம், கொடிகள் தாம் கொம்பினை தேடி காய்ச்சல் அலையும் காட்டுக்கொடி அல்ல இந்த நாட்டின் தேசிய கொடி. தேசிய கொடி போல் நாட்டில் மிக முக்கியமானவளாக பெண் என்பவள் மாற வேண்டும். மாறுவோம், இவ்வுலகை மாற்றி காட்டுவோம். பெண்மை வாழ்க, பெண்மை வெல்க என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்லப்போகும் பெண்மைக்கும் வெல்வதற்கு வழிவகுக்கும் ஆண்மைக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு கதையை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நாள் பாரதிதாசன் பாரதியாரை பார்க்க செல்கிறார். இரவு மணி 8. தினமும் பாலை அறிந்துவிட்டு தூங்க செல்வது பாரதியாருக்கு வழக்கமாம். அன்று செல்லம்மாள் ஊருக்கு சென்று விட்டார்கள். ஆகவே பாரதியாரே பாலை காய்ச்ச முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்.
அங்கே பாரதிதாசன் கண்ட காட்சி, பாரதியாரால் அங்கு எதையும் செய்ய முடியவில்லை. ஒரே புகைமண்டலத்தில் உட்கார்ந்திருக்கிறார். பாவேந்தர் தான் உதவுவதாக கூறிவிட்டு அவரும் முயற்சி செய்கிறார். அந்த முயற்சி மீடேறவில்லை. அவர் வீட்டுக்கு சென்றுவிட்டு மறுநாள் காலையில் பாரதியாரை பார்க்க வருகிறார். சமையல் அறையில் பாரதியார் அவ்வாறே தூங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கே பால் காய்ச்சப்பட்டிருக்கிறது, குடிக்கப்பட்டும் இருக்கிறது. அந்த குடிக்கப்பட்ட பாத்திரத்தின் கீழே ஒரு காகிதம் உள்ளது. அந்த காகிதத்தில் ஒரு பாடல் எழுதப்பட்டுள்ளது. அந்த பாடல்தான் பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா என்ற பாரதியாரின் பாடல். இன்று பெண்மை வென்றுவிட்டது என்று சொல்கிறோம் அல்லவா? பெண்மை இன்னும் எங்கெங்கு இன்னும் வெல்லாமல் இருக்கிறது, இன்னும் ஆழமாக எங்கெங்கு வெல்ல வேண்டும் என்ற இடங்களை பாரதியார் சுட்டி காமிக்கிறார். பெண்மை மட்டும் இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அதற்கு இடையூறுகள் அதிகமாக இருக்காது. பெண்மைக்கு ஆண்மை எனும் எதிர்வர்க்கம் இருப்பதாலும், அந்த ஆண்மை பெண்மை வெல்வதற்கு பல இடங்களில் தடையூறாக இருப்பதாலும், அந்த தடையூறையெல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு பெண்மை ஜெயிப்பதற்காக தான் இப்பொழுது பெண்மை வெல்ல வேண்டும் என்ற விஷயத்தில் பேச வந்திருக்கிறேன். இப்பொழுது ஆதி காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு ஆண் வெளியே சென்று வேட்டையாடிவிட்டு பொருளை ஈட்டி வீட்டுக்கு வந்தான். பெண் வீட்டில் இருந்து கொண்டு குடும்பத்தை பார்த்தால், சமையலை பார்த்து கொண்டால், வீட்டை பார்த்து கொண்டால், அப்பொழுது ஆணுக்கு பெண்ணை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டது. நாளடைவில் அந்த உணர்வு அதிகரித்து அவளை அடக்கி ஆள வேண்டும் என்ற உணர்வும் அதனோடு சேர்த்து அதிகரித்தது. இப்பொழுது காலம் மாறிவிட்டது, சூழ்நிலை மாறிவிட்டது, பெண்ணின் நிலை மட்டும் மாறவில்லை. இப்போ நம்ம உதாரணமாக ஒரு மேரேஜ் எடுத்துக்கிறோன்னு வைங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் சரி, ஆண் பெண் இருவரும் வேலைக்கு சென்றாலும் சரி, பெண் மட்டும் வேலைக்கு போனாலும், வீட்டில் இருக்கிற அனைத்து வேலைகளையும் பெண் மட்டும்தான் செய்யணும்னு இன்னும் இந்த ஆண் சமூகம் நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ திருமணத்திற்கு பின்னாடி தன்னோட கனவுகளையும் லட்சியங்களையும் விட்டு விடணும்னு தான் இன்னமும் நிறைய ஆண் சமூகம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறமும் சரி, முன்னாடியும் சரி, ஆண் எவ்வாறு வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் பெண் நீ செய்யக்கூடாது. ஏன்னா உனக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை இருக்குது, உனக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குன்னு கட்டுப்பாடுதி வச்சு ஆண் வரம்பு மீறி நடந்தாலும் அது தப்பு கிடையாது. ஆனால் பெண்ணுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எல்லைகளை நியமித்து அதற்குள் நடக்க சொல்வது நியாயமா? கற்பு நெறி என்பது இருவருக்கும் பொதுவானதல்லவா? தனக்கு கற்பப்பை இல்லை என்னும் ஒரே காரணத்துக்காக தான் கற்பு நெறி தவறினாலும் தவறில்லை என்று தேற்றிக்கொண்டு பெண் கற்பு நெறி தவறினாலும் தவறாவிட்டாலும் அவளை சாடுவது எந்த வகையில் நியாயம்? இதற்காக தான், இந்த கொடுமைகளுக்காக தான் பாரதி பொங்கி எழுந்தான். இன்று நாம் நூறு ஆண்டுகள் கழித்து பேசுகிறோம். ஆனால் பாரதி 100 ஆண்டுகளுக்கு முன்னரே சொன்னான், ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் பொங்கி வையகம் தழைக்குமாள் என்ற பாடலை எழுதினார். இன்று நம் அனைவருக்குள்ளும் ஆண் பெண் என்று இன வேறுபாடு இல்லாமல் அனைவருக்குள்ளும் ஒரு உணர்ச்சி ஊறி உள்ளது. ஆண் தான் முன்னால், பெண் அவளுக்கு பின்னால் என்னும் உணர்ச்சி ஊறி உள்ளது. அந்த உணர்ச்சி ஊறி உள்ளதால் தான் இன்னும் நிறைய கருத்துக்களை நம்மாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு பெண் சமூகம் பாதுகாப்பாக இருக்கான்னு கேட்டால், நான் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக 1000 பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி? ஒரு பெண் தன்னோட உரிமைகளை கூட சரியாக கூற முடியலை. என்னென்ன அதற்கு உதாரணங்கள் என்னென்ன? உன்மேல் எனக்கு காதல் வரவில்லை என்று கூறியதற்காக காரைக்கால் வினோதியையும், உன் முகம் சரியில்லை என்று கூறியதற்காக சுவாதியையும், உண்மையில் எனக்கு காதல் வரவில்லை என்று கூறியதற்காக வினுப்பிரியாவையும் ஆணினம் கொடுமையாக வஞ்சித்தது என்னும் உண்மைதான் இன்று மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. பறக்க வேண்டிய ஒரு பெண்ணுக்கு தன் இறகுகளை கத்தரித்து விட்டு எச்சரிக்கை 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 என்று பயமுறுத்தும் சமூகம் முன் பெண் எவ்வளவு தூரம் நடந்து சென்று விட முடியும்? இதற்கெல்லாம் ஒரு வழி உண்டா என்றால், பாரதியாரின் வழி நின்று பின்வரும் கருத்துக்களை வலியுறுத்துகிறேன். பெண் என்பவள் நுகர்ச்சி பொருளாகவும் வேலை செய்யும் இயந்திரமாகவும் எண்ணப்படாமல் உணர்ச்சியின் உயிராகவும் சுயமரியாதையுடைய சம ஜீவனாகவும் கருதப்பட வேண்டும். ஒரு பெண் தவறு செய்தால் தவறு என்று சுட்டிக்காட்டும் சமூகம் அவளுடன் சம்பந்தப்பட்ட ஆண் வர்க்கத்தையும் அதற்கு காரணமான சமூகத்தையும் சுட்டிக்காட்ட தவறுகிறது. ஒரு ஆண் தவறு செய்தால் வழக்காடும் வழக்கறிஞர்களாக மாறும் நாம், ஒரு பெண் தவறு செய்தால் நியாயந்திற்கும் நியாயாதிபதிகளாக மாறுதல், முற்றிலும் மாறுதல் வேண்டும். ஆண் பெண் இருவரும் சமம், எந்த வகையிலும் பெண் தாழ்ந்தவள் அல்ல என்பது குடும்பத்தில் சிறு வயதிலிருந்தே கற்பிக்கப்பட வேண்டும். வீட்டு வேலைகள் அனைத்தும், சமையலறையில் சமையல் செய்வதும் கழிவறையை சுத்தம் செய்வதும் உள்பட அனைத்து வேலைகளும்
இருவருக்கும் பொதுவானது என்றும் ஆழமான கருத்து நம் மனதில் பதிய வேண்டும். ஆண்களின் கண்ணோட்டத்தில் மட்டும் பெரும்பாலும் பார்க்கப்படும் இந்த சமுதாயம் சின்னஞ்சிறு விஷயத்திலிருந்து பெண்களின் கண்ணோட்டத்திலிருந்தும் பார்க்கப்பட்டு அவர்களுடைய அடிப்படை தேவைகளிலிருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதில் உள்ள கலைகள் குறைகள் களையப்பட வேண்டும். பெண்மை உயராவிட்டால் ஆண்மை உயராது. பெண்மையும் ஆண்மையும் ஒன்றில்லாமல் ஒன்றில்லை என்பதுதான் உண்மை. அனைத்து வகையிலும் தன்னால் முடிந்தவரை ஆண் பெண்ணுக்கு உறுதுணையாக இருந்து பாதுகாப்பாகவும் இருந்து பெண்மை வெல்ல வழிவகுத்து நாம் தொன்று தொட்டு வந்த வழக்கத்தின்படியும் பழக்கத்தின்படியும் வாழாமல் பாரதியார் பாரதிதாசன் முதலிய பெரியோர்கள் காட்டிய விளக்கத்தின்படி வாழ்ந்து அவர்களை நாம் வாழ வைக்க வேண்டும். ஆணை போலவே ஒரு பெண் எப்போது இந்த சமூகம் என்னும் பாதையில் வாழ்க்கை எனும் பயணத்தில் சுமூகமாக பயணிக்க முடிகிறதோ அப்போதுதான் பாரதி கண்ட ஆண் பெண் நிகரென கொல்லும் என்ற கனவு உண்மையான உச்சத்தை எட்டும் என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்ணுக்கு ஆண் இங்கு சளைத்தவர் இல்லை என்று பெண்மையின் வெற்றி கோட்பாட்டை வலியுறுத்தி வீர உரையாற்றிய பால் பூமாலைக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து பா கலாரதி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வருகிறார்கள். டைம் பார்த்துக்குமா? தாய்க்கும் தாய் தமிழுக்கும் மற்றும் அவையோர் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்கள் முன் உரையாடப் போவதோ என்னை பற்றிதான். இல்லை இல்லை, நம்மை போன்ற பெண்களை பற்றிதான். ஆம், பெண்மை வெல்க. பெண்மை என்பது என்ன? பெண்மை என்றால் அன்பு, அடக்கம், மன உறுதி, வலிமை, பொறுமை, சகிப்புத்தன்மை, தைரியம், தன்னம்பிக்கை, இவை அனைத்தும் நிறைந்ததுதானே பெண்மை. இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள் இருப்பதால் தான் பெண்களால் அனைத்து துறைகளிலும் சாதிக்க முடிகின்றது. ஆமாம், முதலில் பெண்மையை பற்றி பேசியது யார், பெண்மை வாழ்கவென கூறியது யார் என்று பார்த்தால் என்னை பொறுத்தவரை என் புலவன் பாட்டுக்கு ஒரு பாரதியாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் போற்றி போற்றி ஓராயிரம், போற்றினின் பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றின் கான் என்ற பாரதியும் பெண்மை வாழ்கவென கூத்தாடிடுவோமடா என்று கூறினார். பெண்களின் கல்வி அறிவுக்காக பல கனவுகள் கண்ட பாரதியும் பெண் சாதம் படைக்க மட்டுமல்ல பல சாதனைகள் படைக்கவும் தகுதியுடையவள் என்று அன்றே கூறினான் என் பாரதி. அது மட்டுமா, முன்பு காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கூறினார்கள். ஆனால் இன்றோ அடுப்பூதுவதற்கே பெண்கள் படிக்க வேண்டியதிருக்கின்றது. அது மட்டுமா, இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் இல்லாத துறையே இல்லை. சொல்லப்போனால் நம் நாட்டு இராணுவத்திலும் நாட்டின் எல்லையிலிருந்து பெண்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். இருப்பினும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்னவோ 33% மட்டும்தான். நம் ஊரில் ஒரு பழமொழி சொல்வார்கள், என்ன தெரியுமா? 5 வளையாதது 50 வளையாது என்று. ஆனால் பெண் நினைத்தால் 50 என்ன, 95 வளைக்கலாம். இப்பொழுது புரிந்திருக்கும் நான் யாரை பற்றி கூறுகிறேன் என்று. ஆம், மன அளவில் இளமையாகவும் யோகா கலையில் சிறந்த பயிற்சியாளராகவும் இருந்து இன்று தனது 95வது வயதில் பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளார்களே வி ஞானம்மாள் அவர்கள். இது பெண்மையின் சாதனை அல்லவா? சரி, அடுத்து இதே வரிசையில் வருகின்றவர்தான் பல நாட்டுப்புற பாடல்களை பாடிய விஜயலட்சுமி அவர்கள். இங்கு இருக்கும் சில பேருக்கு அவர் யார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவரது பாடல் வரிகளை கேட்டால் கருவில் இருக்கும் குழந்தை கூட தன் கைகால்களை அசைத்துவிடும். அப்படிப்பட்ட பல பாடல்களை பாடியவர் தான் அவர். அதில் ஒரு பாடல் தான், ஹே தொட்டு கடவோரத்திலே தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னேன் சிஞ்சா 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 சிங். இப்படி நாட்டுப்புற கலைக்கே தன்னை அர்ப்பணித்து பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளார் என்றால் இது பெண்மையின் சாதனை அல்லவா? சரி, அது மட்டுமா, விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானத்துறையாக இருந்தாலும் சரி, அதில் பெண்களின் பங்கு சற்று அதிகமாகவே இருக்கும். ஆம், விண்வெளிக்கு கல்பனா சாவ்லா, விளையாட்டுத்துறையை எடுத்துக்கொண்டால் கிரிக்கெட்டுக்கு மித்தாலி ராஜ், பேட்மிண்டனுக்கு PV சிந்து, தடகளத்திற்கு PT உஷா. அது மட்டுமா, அன்புக்கு அன்னை தரசா, பொறுமைக்கு சீதை, புரட்சிக்கு ஜான்சி ராணி, போராட்டத்திற்கு சொல்லவா வேண்டும், அதைத்தான் ஜல்லிக்கட்டிலே நம் பெண்களை பார்த்தோமே.
ஆஹா, சொல்லும் போதே எவ்வளவு பெருமையாக இருக்கின்றது. இன்றைய இளமை பருவத்தில் இருக்கும் பெண்கள் தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி சாதிக்கத்தான் நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கோ சில தடைகள் உருவாகின்றது. இந்த தடைகளை உருவாக்குவது தந்தையும் கிடையாது சகோதரனும் கிடையாது. எப்படி தடைகளை உருவாக்குவது தந்தையும் கிடையாது சகோதரனும் கிடையாது? அனைத்தும் இந்த சமூக வலைதளத்தாலே ஏற்படுகின்றது. ஆம், 10 to 6% பெண்கள் அதற்கு அடிமையாகி விடுகின்றார்கள். எப்படி தெரியுமா? ஃபேஸே தெரியாத நபர்களிடம் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருப்பது, வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து கொண்டு வாழ்க்கையின் லட்சியத்தை மறப்பது, யூடியூப் பார்த்தபடியே வீட்டுக்குள்ளே கிடப்பது, இது மட்டுமே இன்றைய சூழலில் பெண்களுக்கான தடையாக நான் கருதுவேன். பெண்ணே, கவலைப்படாதே. தோல்வியும் கவலையும் உன்னை வந்து தீண்டினால் கண்களை மூடு. கண்ணதாசன் பாடல் வரிகள் உன் முன் ஒலிக்கும். எப்படி? உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த இடத்தில் ஒன்று கூறியே ஆக வேண்டும். என்ன தெரியுமா? என்னதான் காட்டுக்கு ராஜா சிங்கமாயிருந்தாலும் வேட்டையாட செல்வது என்னவோ பெண் சிங்கம்தான். இன்றைய சூழ்நிலையில் பெண்களில் எல்லா துறைகளுக்கும் முதலிலே முன்னுரிமை. ஆம், ஐடி துறையில் அதிகம் வேலை பார்ப்பதும் பெண்களே, ஆசிரியர் துறையை அதிகம் விரும்பி செய்வதும் பெண்களே. ஆம், பெண்ணாக பிறந்தாலே தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் அல்லவா? அதிலும் நம் திருநெல்வேலி பெண்களுக்கு சொல்லவா வேண்டும், கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ஒரு பெண் இங்கு இருக்கும் ஆண்கள் நினைக்கலாம், ஆண்கள் இல்லை என்றால் பெண்கள் இல்லை என்று. ஆம், ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை என்பது உங்கள் கருத்து. எப்படி? ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை என்பது உங்கள் கருத்து, ஆனால் பெண் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை, இதுதான் உண்மையான கருத்து. இப்படி ஒரு பெண் தாயாகவும் மனைவியாகவும் தோழியாகவும் சகோதரியாகவும் மகளாகவும் இருந்து தான் மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களுக்கும் உறுதுணையாக இருந்து வழி நடத்துகிறாள் என்றால் இது பெண்மைக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய வெற்றி. பெண்ணே, கவலைப்படாதே. நீ பெண்ணாக பிறந்ததே வெற்றியடையத்தான். உனக்கு பல தடைகள் வந்தாலும் தடை கற்களைப்படி கற்களாய் மாற்றிடும். என்னதான் நீ பெண்ணாக பிறந்ததே வெற்றியடையத்தான். உன் திறமைகளை வெளிக்காட்டிடு. சுட்டரிக்கும் சூரியனும் தன் கதிர்களை சுருக்கிக் கொள்ளும். அதனால் பெண்ணே, பெண்ணாக பிறந்ததற்கு பெருமைப்படுவோம். என்றுமே பெண்மை வெல்லட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இசையோடு இசைந்தவள்தான் பெண் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் இசை நயத்துடன் கலாரசனையுடன் கருத்து பதிவு செய்த கலாரதிக்கு வாழ்த்துக்கள். இவர்கள் அனைவருமே முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். பெண் இல்லை என்றால் எதுவுமே இல்லை, சர்வமும் சக்திமயம் என்பதை மெய்ப்பித்திருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினருக்கு ஒரு வேண்டுகோள், இனிமேல் வர இருக்கின்ற நம்முடைய சங்கத்தின் நிர்வாக குழுவிலே பெண்களுக்கு இன்னும் அதிகமான இடஒதுக்கீட்டை கொடுக்கும் வண்ணமாக உங்களிலே இருக்கின்ற அநேக பெண்கள் எங்களுடைய சங்கத்தில், அதாவது முன்னாள் மாணவர்கள், இந்த நிர்வாக பொறுப்புக்கு வருமாறு உங்களை அன்புடன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மத்தியில் வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்காக அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்களை வணங்கி இந்த உரையை சிறப்பித்து தருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். மிகச்சிறப்பான இந்த விழாவை எல்லா விதத்திலும் நடத்தி கொண்டிருக்கின்ற பாரம்பரியம் மிக்க இந்த கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களே, கல்லூரியில் படித்து முடிந்து பற்பல ஆண்டுகள் கழிந்த பின்னும் கூட இந்த கல்லூரியினுடைய நலம் குறித்து துடிக்கின்ற நெஞ்சம் கொண்டிருக்கின்ற கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் அமைப்பை சார்ந்த பெருமக்களே,
நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற சகோதரர் அவர்களே, வரவேற்புரை நல்கிய சகோதரர் அவர்களே, என்னை சென்னையிலே வந்து சந்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து விடாமல் என்னோடு பலமுறை தொடர்பு கொண்டு நான் வருகிறேன் என்று உறுதி சொல்லுகிற வரையில் தூங்கா விரதம் காத்த மரியாதைக்குரிய மணிசங்கர் ஐயா அவர்களே, கல்லூரியினுடைய ஆசிரிய பெருமக்களே, ஆசிரியர் அல்லாத ஏனைய பணியாளர்களே, இந்த மேடையை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பான மாணவ செல்வங்களே, அரங்கத்திலே கூடியிருக்கின்ற என்னுடைய அன்பு தங்கைகளே, தம்பியரே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பெண்மை வெல்கன்ற தலைப்பு முதல்ல எப்படி வந்தது? இது என்ன, மகளிர் தினத்துக்காக பிளான் பண்ண தலைப்பு இது. மார்ச் 8 மகளிர் தினம் நடக்கிற போது இந்த நிகழ்வு நடப்பதாகவும், அதிலே நான் வர வேண்டுமென்றால் இந்த மாதிரியான ஒரு தலைப்பு இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று முதலிலே இது தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் சில காரணங்களால் என்னால் மார்ச் மாதத்தில் வர முடியல. ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப கடுமையான காலகட்டம். இந்தியாவில் பல நாட்களாக நாங்கள் பெரிய கஷ்டத்தில் இருக்கோம். மார்ச் மாதத்தில் வருதுன்றது இன்னமும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நான் தள்ளி போட்ட தேதி இது. ஆனால் தலைப்பு நின்று விட்டது. பெண்மை வெல்க என்ற தலைப்பை பார்த்த பிறகும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இங்கே இருக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கு என்னுடைய முதல் பாராட்டுக்கள். கொஞ்சம் கம்மியாக கை தட்டுறீங்களோ, நான் பெண்களை சொல்லலை, கம்மியாக கை தட்டுறீங்களோன்னு ஆண்களைத்தான் சொன்னேன். நான் இன்னும் கூட கை தட்டலாம் இல்லை, நீங்கள் இவ்வளோதான் முடியுமா? ஏதோ வந்துட்டோம், நடுவில் வேற உட்காந்து வச்சுட்டாங்க, எந்திரிச்சும் போக முடியல, பிரின்ஸிபல் முன்னாடியே இருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நல்ல ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. மகளிர் தினம் நடக்கிற போது நாங்கள் வந்து இங்கே பெண்களை மாத்திரம்தான் கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்துவோம் அப்படின்னு உங்களுடைய கல்லூரியின் சார்பிலிருந்து என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் முதல்ல அதை மாற்றணும். இது மகளிர் தினமே நடத்தினாலும் நீங்கள் மாணவிகளை கூப்பிடாட்டா கூட பரவாயில்ல, மாணவர்களைத்தான் கூப்பிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சில கல்லூரிகளுக்கு பேச போகிற போது மகளிர் தினம் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரணும்னு சொன்னாங்க, பாய்ஸ் எல்லாம் வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டு கேர்ள்ஸை மாத்திரம் உள்ளே வச்சு ப்ரோக்ராம் நடத்துகிறோன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, பெண்கள் ரொம்ப சிறந்தவங்கன்னு பெண்களுக்குள்ளேயே பேசி என்ன பிரயோஜனம்? அதுதான் நமக்கு தெரியுமே ஏற்கனவே. அந்த முடிவை ஆண்கள் அல்லவா எடுக்க வேண்டும்? அவர்கள் அந்த முடிவை எடுத்தால்தானே நமக்கு அது வெற்றி. இந்த மேடையிலே 4 மாணவர்களை பேச வைக்க போகிறேன்னு மணிசங்கர் சார் சொன்ன போது, உண்மையில் சொல்கிறேன்ப்பா, கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது. மாணவர்களினுடைய திறமையை குறித்து எனக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. என்னென்னா, தமிழ்நாட்டில் இப்போ ஒரு வியாதி பரவி வருகிறது. ஏன்னா எல்லாருமே பேச்சாளர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. எப்படி பேச்சாளர் ஆகணும்னா, இந்த யூடியூப்பில் ஏகப்பட்டவங்க பேசினதெல்லாம் வருது, அதை பார்த்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த கருத்துக்களை அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு துவனி மாறாமல் ஒரு மேடையில் போய் சொல்லுகிற பழக்கம் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. இப்போ நீங்கள் மேடையில் சால்வை போத்துவாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த சால்வை என்ன ஆகும்னு எப்போது யோசிச்சுருக்கீங்களா? நல்ல வேளை இங்கே சால்வை போத்தலை. இப்போ ஏகப்பட்ட சால்வையை ஒருத்தருக்கு போத்தினா அவர் என்ன செய்வார்? அவர் வேற யாருக்காவது போத்துவார், அந்த ஆள் வேற யாருக்காவது போத்தோம். இப்படி ஒரு ரவுண்ட் எடுத்து கடைசியில் பார்த்தா நமக்கே வந்து சேரும் அது. இந்த உலகம் உருண்டை என்பது அப்போதான் நம்ம தெரிஞ்சுப்போம். அது மாதிரி தான் சில கருத்துக்கள், நாம் சொல்லுகிற கருத்து நாம்கிட்டேருந்து இன்னொரு பேச்சாளர்கிட்ட போய் இன்னொருத்திட்டு போய் நம்ம இருக்கிற மேடை, இதை எங்கேயோ நான் கேட்டிருக்கேனே, வேற எங்கேயும் கேட்கல, நாம தான் அதை சொல்லியிருக்கோம்.
என்று கருத்து திருட்டு மிக அதிகமாக இன்றைக்கு பேச்சு மேடைகளிலே நடக்கிறது. ஒரு மரியாதைக்கு கூட இதை ஒரு மேடையிலே ஒருவர் சொன்னார் என்று சொல்லி சொல்லுகிற வழக்கமும் குறைந்து வருகிறது. அதனால் எனக்கு என்ன பயம் என்றால், மாணவர்கள் அது போல நான் யூடியூப்ல இவங்க பேச்சை கேட்டுட்டு அப்படியே அதை சொன்னேன், இது மாதிரி பேசினேன், அதுலேயே என்ன விபத்து என்றால் நகைச்சுவை என்ற பேரில் ஏகப்பட்ட ஆபாசங்கள் அரங்கேறுகின்றன மேடையில். அப்படி ஏதாவது இருந்துருமோன்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஆனால் இங்கே பேசின இந்த நான்கு பேரும் என்னுடைய அத்தனை பயங்களையும் பாரதியினுடைய வார்த்தைகளில் சொல்ல போனால் துகள் செய்து கிடத்துவள் தாய் என்று பாரதி சொல்லுகிறான், தூள் தூள் ஆக்கியிருக்காங்க. நான்கு பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், அது இயல்பு தான். ஏன்னா இது உங்களில் பல பேருக்கு இப்போதான் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய முயற்சி பாராட்டுக்குரியது. முதல் பாராட்டு என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் உங்களை போலவே பேசினீர்கள். யாரை போலவும் பேச முயற்சி செய்யாமல் உங்களுக்கு எது வருமோ அந்த பாணியிலே பேசினீர்கள். இதுதான் பேச்சாளராக வெற்றி கொள்ளுவதற்கு முதல் படி. சில பேர் வைரமுத்து கவிதையை சொல்லும் போது வைரமுத்து மாதிரியே வெறப்பா பேசுவாங்க. அவசியம் இல்லை, நம்ம உடனே அந்த மாதிரி ஜிப்பா போட்டுக்க முடியுமா, நம்ம கிடைக்குமா அது? அது அவர் பாணி, அவருடைய கவிதையை சொல்லலாம். இது வைரமுத்து அவர்களினுடைய கவிதை என்று சொல்லிவிட்டு சொல்லலாம். உடனே அந்த பாணி நமக்கு தேவையில்லை. எது நமக்கு ஒரிஜினலோ அதுதான் மேடையில் நமக்கு கை கொடுக்கும். எனக்கு தெரிந்தவரை இந்த நான்கு பேருமே அவர்களுடைய சொந்த பாணியில் தான் பேசினார்கள். யாரையும் காப்பி பண்ண முயற்சி பண்ணல். நல்ல நல்ல செய்திகள் அங்கங்கே வந்து விழுந்தன். பூமா பேசுகிற போது தலை குனிந்து நடப்பது பெண் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தலை குனிந்து நடந்தால் முன்னால் இருக்கிற முட்களும் பின்னால் வருகிற கத்திகளையும் எப்படி நாம் சந்திக்க முடியும் என்ற கருத்தை சொன்னார். வித்தியாசமான சிந்தனை, புதிய சிந்தனை. அவங்க நளினி பேசுகிற போது அவருடைய பாணியிலே ஒரு துள்ளல் இருந்தது, ஒரு இயல்பான துள்ளல். அது சட 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 சடவென்று உங்களுடைய ஊரிலே விழுகிற அருவி மாதிரியான ஒரு பாணி அது. கலாரத்தியா, கலாரத்தியினுடைய பேச்சில் என்னென்னா, அவங்க பெரும்பாலும் தாளை பார்க்கல. கையில் தாள் இருந்தது, பெரும்பாலும் தாளை பார்க்கல. உங்களை பார்த்து பேசினார். ஒரு பேச்சாளன் ஒரு பேச்சு எப்படி வெற்றி பெறும், எங்கள் நடுவரையா சொல்லுவார், ஒரு பேச்சு ஜெயிக்கிறதுக்கு மூணு விஷயம் வேணும்னு சொல்லுவார். பாப்பையா சார் சொல்லுவாங்க, மூணு விஷயம் வேணும் ஒரு பேச்சு ஜெயிக்க. முதல் விஷயம், அன்னைக்கு கடவுளுடைய அருள் நமக்கு இருக்கணும். அது இல்லைன்னா நீ என்ன தான் கரடியாக கத்தினாலும் அது விளங்காது. ரெண்டாவது, கூட இருக்கிற ஆடியன்ஸும் நம்மும் லிங்க் ஆகணும். மூணாவது, மைக் செட்டுக்காரர் அவங்க வீட்டு அம்மாவோட சண்டை போடாமல் வந்திருக்கணும். இந்த தம்பியை பார்த்தா இன்னும் கல்யாணம் ஆன மாதிரி தெரியல எனக்கு, அதனால் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஆடியன்ஸுக்கும் நமக்கும் எப்போவுமே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு எப்படி இருக்கும், நம்ம ஃபிசிக்ஸ் கிளாஸில் உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கும். சும்மா ஃபிசிக்ஸில் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். எப்போவுமே ஆசிரியர்களினுடைய பணி எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா. இப்போ நான் இங்கே பேசுகிறேன், உங்களுக்கெல்லாம் என் பேச்சு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. நான் என்ன செய்வேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கூட்டிங்க வந்தேன், கேட்கல, நான் போகிறேன், அவ்வளவுதான். அப்போது ரிலக்டன்ட் ஆடியன்ஸ் இருக்கிற போது வெளியே போகிற உரிமை பேச்சாளராக எனக்கு இருக்கிறது. அந்த உரிமையே இல்லாமல் பேசிக்கொண்டே இருக்கிறவர்கள் உலகத்தில் ஆசிரியர்கள் மாத்திரம்தான். நீ கேளு கேட்காம போ, கொயின்னு பெல் அடிக்கிற மட்டும் நான் பேசித்தான் ஆகணும். அப்போ ஆடியன்ஸோட ஒரு கனெக்ட் இருக்கணும்னா முதல் விஷயம் ஐ கான்டாக்ட், கண்ணால் அவங்கள பார்க்கணும். நம்ம சில சமயங்களில் தாளை பார்க்கிற போது எதிரே இருக்கிற முகங்களை பார்க்க முடியாது. எதிரே இருக்கிற முகங்களை பார்க்கவில்லை என்றால் நம்ம பேச்சு போய் சேருதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அந்த விதத்தில் அவருடைய பாணி ரொம்ப முக்கியமான பாணி. ஏன்னா பெரும்பாலும் உங்களை பார்த்துத்தான் அவர் பேசினார். மூன்றாவதாக பேசிய பால் பூமாலை, கரெக்டா? வித்தியாசமான பேர், வித்தியாசமான பேச்சு, வித்தியாசமான கருத்து. நான் சென்னையிலிருந்து வரேன், அதனால் இந்த மாதிரி பெயர்களை நான் அதிகமாக கேள்விப்பட்டதில்லை.
அழகான பேர், தம்பி சொன்ன கருத்துக்கள் உண்மையிலேயே அழகானது. இந்த கருத்துக்களை ஒரு பெண் சொல்லுகிற போது அது அழகாக இருப்பதை விட, இந்த வயதில் இருக்கிற ஒரு ஆண் சொல்லுகிற போது அந்த கருத்துக்கள் இன்னமும் அழகாக இருக்கும். சிகாகோலியோ சான் பிரான்சிஸ்கோலியோ நின்றுக்கிட்டு ஒருத்தர் ஒரு ஆண் பேசுகிற போது, யூ ஹாவ் டு பார்ட்டிசிபேட் ஈக்குவலி இன் டொமெஸ்டிக் கோர்ஸ் என்று சொல்லலாம். என்ன அர்த்தம்னா, ஆணும் பெண்ணும் வீட்டு வேலையிலே சரிசமமாக பங்கேற்க வேண்டும் என்பதை அந்த மேடைகளிலே இருந்து பேச வேண்டிய ஒரு வாசகத்தை தென் தமிழகத்தின் ஒரு மேடையிலே இருந்து இந்த வயதில் இருக்கிற ஒரு தம்பி பேசியிருக்கிறார் என்பதை நான் மனமார பாராட்டுகிறேன். He was very original. அந்த பாவனைகள் இல்லை அந்த பேச்சில், மனசில் இருக்கிறத தான் அந்த தம்பி பேசியிருக்குன்னு நான் நம்புகிறேன். அவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியாது. அவர் சொன்னதில் நான் ரொம்ப ரசித்தது, சிறகுகளை விரித்து பறக்க வேண்டிய பெண்ணிடம் எச்சரிக்கை 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 என்று சொன்னால் சிறகுகள் எப்படி விரிய முடியும் என்று சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறது, ரொம்ப அபாரம். உண்மையிலேயே நான் எதிர்பார்த்ததுக்கு பல படிகள் மேலாக இந்த நான்கு மாணவர்களும் பேசியிருக்கிறார்கள். இதற்கு ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி, பாராட்டுகள். என்ன சில சில குறைகள், இப்போ நம்ம அது உங்கள் மேலே இருக்கிற தப்பு இல்லை, அது எங்கள் மேலே இருக்கிற தப்பு. நாங்கள் மேடையில் கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு பாணியை பார்த்து நீங்கள் அதை சில சமயத்தில் தேவையில்லாமல் எடுத்துக்கிறீங்க. ஒன்று அதில் என்னென்னா, ஒவ்வொன்றத்தையும் ரெண்டு ரெண்டு தடவை சொல்கிறது அது நமக்கு அவசியம் இல்லை. இந்த மேஜர் சுந்தர்ராஜன் ஒரு ஆக்டர் நீங்களாம் சில சமயம் பார்த்துருக்கலாம், சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் எல்லா சினிமாலையும் ஒரு வசனத்தை தமிழில் ஒரு தடவை சொல்லிட்டு இங்கிலீஷில் ஒரு தடவை சொல்லுவார். திஸ் இஸ் டிசிப்ளின், இதுதான் கட்டுப்பாடு. யோ, ஒரு தடவை தான் நீ சொல்லிட்டேன். ஆடியன்ஸனுடைய இன்டெலிஜென்ஸை நாம ஏன் குறைச்சி மதிப்பிடணும்? ஒரு தடவை சொன்னாலே அவங்களுக்கு புரியும், ஒரு தடவை சொன்னால் அவங்களுக்கு புரியலன்னா அந்த விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறது நமக்கு மரியாதை. அதனால் இது இந்த கவியரங்கத்துலலாம் கெடுத்து வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு முதல் தடவை சொன்னாலே அந்த கவிதை நல்லா இல்லை. ரெண்டு ரெண்டு தடவை எதுக்கு நம்ம சொல்லணும் அதை? இது அவர்கள் மேல் தவறில்லை, இது இவர்கள் பார்த்து பழகிவிட்ட ஒரு பணி. இந்த மாதிரி சில சில விஷயங்களை மாற்றிக்கலாம். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லுது, ஏம்மா அந்த கேள்வியிலேருந்து தப்பிக்கணும்னு தானே இவ்வளோ பேர் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க, நான் என்ன சொல்லேன்னு புரியுதான்னு கேட்டுட்டு பதில் சொல்லுது. இதைத்தான் கிளாஸில் டீச்சர் பண்ணுறாங்க, பொறுக்காமல் பசங்களாம் இங்கே வந்து உட்காந்துருக்கு. நல்ல கேள்வியை கேட்டு பதில் சொல்லணுன்றது. இதெல்லாம் மிக சில சில குறைகள். நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் அடுத்த மேடையில் இதைவிட பிரம்மாண்டமாக ஒளி வீச வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் பேசுகிற விஷயத்தில் உங்களுக்கு இருந்த தன்னம்பிக்கை, அதிலே உங்களுக்கு இருந்த ஈடுபாடு, உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய தோழிகள் கை கொடுத்தது எல்லாம் பார்க்கிற போது மிக ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில் இந்த கல்லூரி இருக்கிறது என்கின்ற ஒரு பிம்பம் என் மனசுக்குள்ளே வந்தது. ரெண்டாவது விஷயம், இங்கே எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது, என்னுடைய கல்லூரியை வாழ்க்கையை நான் நினச்சி பார்க்குறேன். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கல்லூரிகளுக்கு நான் போகிறேன். எனக்கு நேர நெருக்கடி இருந்தாலும் கூட கல்லூரிகளுக்கு போவதை கூடுமான வரை நான் தவிர்ப்பதில்லை. அதுக்கு என்ன காரணம், நான் பேசி எல்லா மாணவர்களும் திருந்தணும், அதெல்லாம் ஒரு கழுதியும் கிடையாது. ஒருத்தர் பேசி ஒருத்தர் திருந்த போகிறதில்லை உலகத்தில். வள்ளுவர் பேசியே நம்ம திருந்தலை, இன்னுமே யார் பேசி நம்ம திருந்த போகிறோம்? திருத்துவதற்காக இல்லை, மாணவர்களை பார்க்கிற போது அவர்களிடமிருந்து எனக்கு ஏதோ ஒரு செய்தி கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ கோடியில், தென்கோடியில் இருக்கிற உங்களிலிருந்து ஆரம்பித்து வடகோடியில் சென்னையில் இருக்கிற மாணவர்கள் வரையில் பார்க்கிற போது அவர்களிடமிருந்து எனக்கு ஏதோ ஒரு செய்தி கிடைக்கிறது. ரொம்ப அழகான செய்தி அது. என்ன செய்தி என்றால், இந்த பருவத்திலே இருக்கிற நட்பு என்பது இருக்கிறதே, அது இனிமேல் வாழ்க்கையில் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்னா இதுதான், இந்த காலேஜ் டேஸில் இருக்கிற நட்பு இருக்கு பாருங்க, அதற்கு ஈடு இணை கிடையாது. நட்பு என்பது இந்த பருவத்தில் கிடைப்பது மாதிரி இனிமே கிடைக்காது. இப்போ நீங்கள் நாளைக்கே வேலைக்கு போகலாம், பிஸ்னஸ் வைக்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஆனால் எவன் எப்போ முதுகில் குத்துவான்னு கடைசி மட்டும் கண்டுபிடிக்கவே முடியாது.
கல்லூரியிலே கிடைக்கிற நட்பு இருக்கிறதே அது உயிரை கொடுக்கிற நட்பு, உயிரை கொடுக்கிற நட்பு. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஒரு பையனுக்கு கிடைச்சிரு, ஒரு பையனுக்கு கிடைக்காது. தனக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சுன்றத சொல்லாமலே மறைச்சு வச்சிருப்பான். ஐயோ அவனுக்கு கிடைக்கலைன்னா, அவனுக்கு கிடைச்ச அப்புறமா இந்த விஷயத்த சொல்றான், அவன் கஷ்டப்படுவான் என்று சொல்லுகிற நண்பர்களை நான் கல்லூரிகளிலே சந்திக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த நிறைய பெண்கள் இருக்கீங்க, நிறைய பேருக்கு அக்கா தங்க இருக்கும், இதெல்லாம் ஒரு உபதிரவம் நமக்கு, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதை எவ்வளவோ பெண்கள் வீட்டில் சொல்லுவாங்க, தங்கச்சி கிட்ட என்னோடய ரோஸ் கலர் சுரிதாரை தொட்டேன்னா கொலை விழும். ஆனால் கல்லூரியில் ஹாஸ்டலில் வந்து இருக்காங்கன்னாக்கா, ஏய் இந்த இதை கட்டிட்டு போடி, இதுதான் எனக்கு ரொம்ப லக்கி என்று தனக்கு ரொம்ப பிடித்ததை கூட நட்புக்காக விட்டு கொடுக்கிற பருவம் இந்த பருவம். தோல்விகளை தாங்கி தாண்டி வருகின்ற வீரியத்தை கொடுக்கிற அந்த அபாரமான நட்பு இருக்கிற அந்த பருவத்தில் இருக்கிற மாணவ மாணவிகளை பார்ப்பது எனக்கு எப்போதுமே சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, நாங்கள் திரும்பி வர முடியாது, நாங்கள் திரும்பி வர முடியாது அந்த பருவத்துக்கு. நான் கல்லூரியில் படித்த அந்த 4 வருஷம், ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சென்னையில் ஒரு கல்லூரி இருக்குது, அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே, இந்த 4 வருஷம்தான் வாழ்க்கையிலே எனக்கு பெஸ்ட்டு பீரியட் அதுதான். அங்கே சிரித்த சிரிப்புக்கு ஈடு இணையே கிடையாது. என்ன தெரியுமா, அது இந்த பாய்ஸுக்கெல்லாம் நல்லா புரியும், இந்த கேர்ள்ஸ் இருக்காங்களே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு கழுத சிரிக்குதுன்னே புரியாது. இவங்களாம் எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு புரியலன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன்னா எதுக்கு சிரிக்கிறோன்னு அவங்களுக்கே தெரியாது. எங்கள் கல்லூரியில் ஒரு ஃபிசிக்ஸ் அட்டெண்டர் ஒருத்தர் இருந்தார், பாவம் நல்லவர், எந்த காரணத்தினாலையும் அவரை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பு வரும். ஏன் சிரிக்கிறோன்னு கடைசி மட்டும் அவருக்கும் புரியல எங்களுக்கும் புரியும். எங்களை பார்த்த உடனே சட்டையெல்லாம் சரி பண்ணிப்பார், பாவம் எல்லாம் சரியாக தான் இருக்கும், இருந்தாலும் நாங்கள் சிரிப்போம். அந்த கள்ளங் கபடமற்ற பொங்கி வருகிற அந்த சிரிப்பு கூடவே நான் தோழி ஒருத்தி இருக்கிறேன். எங்கள் கல்லூரியில் முடித்த உடனே வாசல் மட்டும் பேசிக்கிட்டு தானே போனோம், பஸ் ஸ்டாப்லலாம் பேசிக்கிட்டே தானே இருந்தோம், பஸ்ஸில் ஏறினப்புறமும் பேசிட்டு தானே இருந்தோம், இறங்குற போது கூட பேசிட்டு தானே இறங்கினோம். அது எப்படிங்க வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷம் உடனே செல்ஃபோனில் அவ்வளோ கூட திரும்ப பேசுகிறோம். அவ்வளவு செய்தி நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது, பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கா. ஆனால் அதுதான் நட்பு. அந்த அருமையான பருவத்தில் நீங்கள் இருக்கீங்க, அதை முழுவதுமாக நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணணும். நான் இதை தாண்டி விட்டால் இந்த மகிழ்ச்சி இனிமேல் கிடைக்காது. எனக்கு இங்கே இருக்கிற முன்னாள் மாணவர்களினுடைய அந்த அமைப்பை சார்ந்தவர்களை பார்த்தால் அவங்களாம் கல்லூரியில் படித்த ஒரு 30-35 வருஷத்துக்கு மேலே இருக்கும் போல இருக்கு, மேலேயே 40 வருஷம். இந்த 40 வருஷத்துக்கு பிறகும் அவர்களை இந்த கல்லூரிக்கு எது இழுக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? 40 வருஷத்தில் அவங்க வாழ்க்கையில் எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க? இங்கே படித்தது 3 வருஷம் இல்லை 5 வருஷம், அந்த வருத்தத்தில் தான் திரும்ப திரும்ப வரீங்களே. எவ்வளவு பேரை பார்த்துருப்பாங்க, எவ்வளவு மனிதர்களை கடந்திருப்பார்கள், எங்கிருந்தோ ஏன் இங்கே வராங்க? ஏனென்றால் இங்கே இருந்த மகிழ்ச்சியினுடைய ஞாபக நதிகளில் நீந்துவதற்காகத்தான் அவர்கள் திரும்ப திரும்ப வருகிறார்கள். நான் பார்த்தவரை இந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் இவ்வளவு ஆக்டிவாக எங்கே இல்லை. ஏன்னா நானே சொல்கிறேன் என்னை பற்றி, என்னுடைய கல்லூரிக்கு இந்த நான் கல்லூரியை முடித்து 20 வருஷத்துக்கு மேலே ஆறுது, ஒரு தடவை இரு தடவை கூட நான் போனதில்லை, அதுவும் கூட அவர்கள் பேச அழைத்த போது போனது தான், நானே வாலண்டியர் பண்ணி போகவே முடியல. ஆனால் நீங்கள் விடாமல் செய்கிற இந்த பணி, எங்களுக்கு ஒரு முகத்தையும் முகவரியையும் கொடுத்த இந்த கல்லூரி நாளைக்கு ஆள் போல் பெருகி அருகு போல் வேரோடு இருக்க வேண்டும் என்ற அவர்களினுடைய அந்த எண்ணத்துக்கும் நம்பிக்கைக்கும் நான் தலை வணங்குகின்றேன். இப்போ இதுதான் மேட்டர், என்ன பெண்மை வெல்கன்னு என்ன அர்த்தம், நிறைய பேசிட்டாங்க 4 பேரும். பெண்மை என்ன வெல்லவில்லை என்று பூமா பேசுகிற போது அடிக்கடி கேட்டார். நம்ம இந்த மேடையில் பாருங்கள், நாங்கள் 4 பெண்கள் இருக்கோம், ஒரே ஒரு ஆண் தான் இருக்காருங்க. ஏம்மா ஒரே ஒரு ஆள் கஷ்டப்பட்டு வந்திருக்கு அதையும் விரட்டுறதுக்க? இது எண்ணிக்கையை குறித்ததல்ல நண்பர்களே. மேடையில் எவ்வளோ பேர் இருக்காங்க, கீழே எவ்வளோ பேர், அதெல்லாம் கிடையாது. 33% ரிசர்வேஷன் எங்கே வந்தது? இன்னும் வரல.
வரல. உள்ளாட்சி அமைப்புகளில் 50% ரிசர்வேஷன் வந்திருக்கு. பார்லிமெண்ட்ல இந்த பில் பாஸ் ஆகல, பாஸ் ஆகாது. எனக்கு கொள்ளு பேத்தி வந்தாலும் அது பாஸ் ஆகாது. அது வரும்ன்றது அவசியம் கிடையாது. இது எண்ணிக்கைகளிலான கணக்கே அல்ல நண்பர்கள். எவ்வளோ பேர் பிரசிடெண்டாக இருக்காங்க, எவ்வளோ பேர் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க, சீஃப் மினிஸ்டராக எவ்வளோ பெண்கள் இருந்தாங்க, எம்எல்ஏவா எவ்வளோ பேர் இருந்தாங்க, கவுன்சிலராக எவ்வளோ பெண்கள் இருக்காங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. என்ன பெண்கள் வளரவே இல்லைன்னு சொல்கிறீங்க? தமிழ்நாடு முழுக்க போய் பாருங்கள், எவ்வளவு பெண்கள் கவுன்சிலராக இருக்காங்க, நிறைய பெண்கள் கவுன்சிலராக இருக்காங்க. அந்த அம்மாவோட கையெழுத்து கூட அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் தான் போட்டுட்ருக்கு. உண்மையாக சொல்கிறேங்க, நீங்கள் கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் கவுன்சிலருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் தானே? உங்கள் ஊர் கவுன்சிலர் யாருன்னு தெரியாது, பொதுவாக சொல்கிறேன். ஏதாவது ஒரு கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணுங்கள். 199 கவுன்சிலரோட ஃபோன் நம்பரை அவங்க வீட்டுக்காரர் தான் எடுத்து பேசுவார். ஆ ஆமாம், சமைச்சிட்ருக்கா, என்ன வேணும் இப்போ? இது எண்ணிக்கையை பொறுத்தது அல்ல, இது நம் மனதை பொறுத்தது, அவ்வளோதான். நம்முடைய மனதில் உண்மை, நான் நம்முடைய மனதில்னு நான் சொல்லுவது வந்து பெண் ஆண் கிடையாது. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், உங்களை மாதிரி இளைய பருவத்தில் இருந்தாலும், என்னை மாதிரி நடுத்தர வயதில் இருந்தாலும், அல்லது சில பெரியவர்களைப் போல கொஞ்சம் வயதான பருவத்தில் இருந்தாலும், யாரை வேணாம், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஏஜ், யுவர் ஜெண்டர், மனசில் உண்மையிலேயே நம்ம நினைக்கிறோமா ஆணும் பெண்ணும் சமம்தான் என்று நாம் நினைக்கிறோம்? அதான் கேள்வி. இது நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாம கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. இங்கே இருக்கிற ஆண்கள் பல பேருக்கு ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி வரும், என்னதான் உங்களுக்கு இன்னும் வேணும்னு மேடையில் மேடையில் ஏறி பேசுறீங்க. என்னதான் வேணும் உங்களுக்கு? எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டோம். வீட்டில் நாங்களாம் சும்மா வாய் மூடிட்டு ஓரமாகவே இருக்கோம். அநேகமாக உங்களுடைய பல வீடுகளில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா, அதுவும் இங்கே இருக்கிற பாய்ஸுக்கு நல்லா தெரியும், 199 பேர் உங்கள் அம்மாட்ட தான் கேட்பீங்க. உண்மையா இல்லையா? தலையாவது ஆட்டுங்கப்பா. ஏன் அப்பாவை கேட்டாலும் ஒன்றுது, கேட்டாலும் ஒன்றுது. நீங்களே போய் அம்மாட்ட சொல்லுங்க, அந்த ஆள்கிட்ட சொல்லிவே அடிக்கடி என் ரூட்டில் கிராஸ் பண்ணுறாரு, அவ்வளோ மரியாதையாக இல்லை. நீங்களே சொல்லிடுவீங்க அம்மாட்ட. வீடுகளில் பல முடிவுகளை பெண்கள் தான் எடுக்கிறாங்க. அன்றைக்கி செய்ய வேண்டிய குழம்பு என்னன்ற முடிவிலிருந்து, இந்த மனுஷன் இன்னும் கூட வீட்டை கட்டாமல் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்கிறவெல்லாம் கட்டிட்டாங்க, எப்போத்தான் சொந்த வீடு கட்ட போகிறீங்க என்று கேட்டு சும்மா இருக்கிற ஆளை உசுப்பி விடுற வேலை மட்டும் வீடுகளில் முக்கியமான முடிவுகளை பெண்கள் எடுக்கிறார்கள். அலுவலகத்தில் நிறைய பெண்கள் வந்துட்டாங்க, இவங்க எல்லாமே சொன்னாங்க. அவ்னி சதுர்வேதி என்ற 24 வயசு பெண், ஜஸ்ட் 24 இயர்ஸ். அந்த பெண் இந்தியாவினுடைய முதல் ஃபைட்டர் பைலட் அவர், அது MiG-21 அப்படின்ற ரக விமானத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. MiG-21 ரக விமானம் இருக்கிறது, அது யுத்த காலத்தில் பயன்படுத்துகிற விமானம். அந்த விமானத்தை தன்னந்தனியாக அவ்னி சதுர்வேதி 24 வயசு பெண்ணு ஓட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ என்னதான் உங்களுக்கு இல்லைன்னு மேடை மேடைக்கு ஏறி ஏறி பேசுறீங்க? இது ஒரு நியாயமான கேள்வி தானுங்க. இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். பெண்மை வெல்க அப்படின்னு சொன்னது அந்த தம்பி, அந்த சம்பவத்தை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இலக்கியத்தை இப்படித்தான் பார்க்கணும். அப்படியே மனப்பாடம் பண்ணி மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேணும். பூமா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், பூமா சொன்னீங்களா இல்லை நளினி சொன்னாங்க, அவங்க சொல்கிற மட்டும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா தமிழ்நாட்டில் 199 பேர் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேணும் என்று பாரதியார் சொன்னார். அது பாரதி சொல்லலை, அது சொன்னது கவிமணி. அவங்க கரெக்டாக சொன்னாங்க, அது கவிமணி சொன்னது. கவிதைகளை இலக்கியத்தை படிக்கிற போது அது எந்த பின்புலத்திலே எழுதப்பட்டதுன்னு படித்தா தான் அதனுடைய தாத்பரியம் நமக்கு புரியுது. தம்பி சொன்னார், ஒன்றும் இல்லை பாரதியாருக்கு ஒரு நாள் பாலை காய்ச்சி காஃபி போடணும், மனுஷருக்கு முடியல. நம்மளை மாதிரி இப்போ இப்படி திருப்பினா எரியற அடுப்பெல்லாம் இல்லைல்ல, இப்போ விறகடுப்பு, விறகடுப்பை மூட்டி பாலை காய்ச்சி காஃபி போடுறதுக்குள்ளே டயர்டாகி மனுஷர் அங்கேயே தூங்கியிருக்காருன்னா, அப்போ அவர் மனசில் தோணிருக்கு, என்னுடைய செல்லம்மா என்னென்ன கஷ்டப்படுகிறாள், இந்த அடுப்பில் காலையிலிருந்து ராத்திரி மட்டும் கட்டி அழறாளே, என்ன கஷ்டப்படுகிறாள்னு நினச்சப்போ வந்த கவிதை வரி பெண்மை வெல்க. இப்போ பாருங்கள், பெண்மை வெல்கன்னு மொட்டையாக நீங்கள் பார்க்குறதுக்கும், இந்த சம்பவத்தோடு அதை பொருத்தி பார்ப்பதற்கும் அந்த கவிதைக்கே புது டைமென்ஷன் கிடைக்கும். இப்படித்தான் இலக்கியத்தை பார்க்கணும். எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, எந்த நேரத்தில் எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது?
அப்போ எதுக்காக நாங்கள் கேட்குறோம்? பெண்மைக்கு இன்னமும் நீங்கள் இடம் கொடுங்க, இன்னமும் அவங்கள வளர விடுங்கன்னு ஏன் கேட்குறோம்? அல்ல, நியாயம் இருக்கா இல்லையா அவ்வளோதான பிரச்சனை. நியாயம் இல்லைன்னா இல்லைன்னு ஒத்துக்கிற தைரியம் நமக்கு வேணும். எல்லாம் போகிற நிறைய கொடுத்தாச்சு, இதோட நிறுத்திக்கிங்க, இனிமேல் கேட்கக்கூடாது. இந்த கோட்டை தாண்டி நாங்களும் வரமாட்டோம், நீங்களும் வரக்கூடாது, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஆனால் இன்னும் கேட்கணும்னு பெண்கள் சொல்கிறாங்க. பெண்கள் சொல்கிறது பெருசு இல்லை, சில ஆண்களும் சொல்லுகிறார்கள். அப்போ அதில் நியாயம் இருக்கா இல்லையா அவ்வளோதானே கேள்வி. பெண்மை வெல்கன்னு ஏன் சொல்கிறோம்? ஒரே ஒரு காரணம் தாங்க. இங்கே படிக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். நம்முடைய சமூகத்தில் ஆண்கள் 2000 வருஷங்களாக படித்து கொண்டு தான் இருக்கிறார். ஒரு ஆண் சில சமயம் ஜாதி அடுக்கில் ரொம்ப கீழே இருக்கிறவர்களை படிக்க நாம் அனுமதிக்கவில்லை. அதை தவிர பாக்கி இருக்கிற வகுப்புகளில் இருந்த ஆண்களை நீ படிக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. 2000 வருஷங்களாக ஆண்கள் இந்திய சமூகத்தில் படித்து கொண்டு தான் இருக்கிறார். பெண்கள் 60 வருஷமாக கூட படிக்கல, உண்மையா இல்லையா? 50-60 வருஷமாக தான் படிக்கிறாங்க. அப்போது நீங்கள் யார் யாரையோ சாதனையாளர்கள், பெண் சாதனையாளர்கள்னு விருது கொடுக்குறாங்களே, எல்லாம் ஃபேக்கு. யார் சாதனையாளர்கள் தெரியுமா? உங்கள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் நான் படித்துத்தான் ஆவேன் என்று கிளம்பிய முதல் பெண் யார்? அவதான் சாதனையாளர். உங்கள் வீட்டில் இருக்கா? நீங்கள் மேடலை கூட்டி யார் யாருக்கோ ஷீல்டை கொடுத்து சாலை போத்துறீங்க, அதான் முன்னாடியே சொல்லிட்டு சால்வைக்கு என்ன ஆகும்னு. விருதுக்கு யார் தகுதியானவ தெரியுமா? உங்க 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 வீட்டில், ஒருவேளை நீங்களா கூட இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் கல்லூரிக்கு படிக்க வந்த முதல் பெண் நீங்களாக இருந்தால் உங்களை விட பெரிய சாதனையாளர் வேறு யார் இருக்க முடியும்? ஒருவேளை உங்க அம்மா வந்திருக்கலாம், உங்களுடைய இங்க இருக்கிற தம்பிகளுக்கு சொல்லிக்கிறேன், உங்களுடைய அம்மாவா இருக்கலாம், உங்க அக்காவா இருக்கலாம், அக்கா வந்திருக்காங்க, எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரியவர் அவங்க இல்லையா? இப்போ இப்படித்தான் இந்த பயணம் ஆரம்பிச்சுது. இப்போ 2018 என்னுடைய அக்கா தான் முதலில் என்னுடைய குடும்பத்தில் படிக்க வந்தவள் என்று இந்த தம்பி சொல்கிறார். அந்த தம்பிக்கே 18-19 வயசு தான் இருக்கும். அவங்க அக்காவுக்கு அதிகமாக போனால் என்ன, 24-25 வயசு இருந்தால் அதிகம். இவங்க தானே பரவாயில்ல, சரிய ஆளை கூட்டி வச்சு இந்த பொண்ணு வந்திருக்கு பேசுறதுக்கு. இப்போ பாருங்க, இவங்களை விட பெரிய சாதனையாளர் வேற யார் இருக்க முடியும் சொல்லுங்க? இவங்களை விட பெரிய சாதனையாளர் யார் இருக்க முடியும்? இப்போ எங்கள் குடும்பத்தில் என்னுடைய தாய் தான் முதல்ல படித்த பெண். அதுவரை என்ன, நான் சென்னையில் இருக்கேன், அங்கே பல்லாண்டுகளாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கிடையாது. என்னுடைய தாய் தான் எங்கள் குடும்பத்தில் முதல் முதலில் கல்லூரிக்கு வந்த ஒரு பெண். என்ன காரணம்? நல்ல படிப்பு வந்தது, படிப்பில் ஆசை இருந்தது, படிக்கணுன்ற எண்ணம் இருந்தது, தீவிரம் இருந்தது. ஆனால் எங்கள் தாத்தா என்ன சொல்லிட்டாரு, ஸ்கூல் மட்டும் ஒன்று படிக்க வச்சதே ரொம்ப அதிகம், இதுக்கு மேலெலாம் படித்தேன்னா இதுக்கு மேலே படித்த மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். அவ்வளோ நம்பிக்கை ஆண்கள் படிப்பை பற்றி. இதுக்கு மேலே படித்த மாப்பிள்ளைலாம் என்னால் தேடணும், எங்கள் அப்பா ரெடியாக தான் இருந்தார் கட்டிக்கிறதுக்கு. இதுக்கு மேலே படித்த ஆள்லாம் கிடைக்காது, படிக்க வைக்க மாட்டேன் என்று சொன்னபோது, அப்போல்லாம் இந்த +1, +2 வந்து பியூசின்னு காலேஜில் படிப்பாங்க. எங்கள் அம்மா பியூசி வந்து குயின் மேரிஸ் காலேஜின்ற ராணிமேரி கல்லூரி சென்னையில், அங்கே தான் படித்தாங்க. ராணிமேரி கல்லூரியிலிருந்து ஒரு ஆசிரியை, அவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள், எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் தாத்தா திண்ணலை உட்காந்துருக்காராம். இவங்க முன்னாடி நின்று, எங்கள் அம்மா பேர் கல்பகம், கல்பகம் ரொம்ப நல்ல மாணவி, அவங்க படிப்பை ஏன் நிறுத்துறீங்க என்று கெஞ்சி கேட்டு என்னுடைய தாயை படிக்க வைத்திருக்கிறேன். எங்கள் தாத்தாவுக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் முன்னாடி வந்து ஒரு பெண்ணு கேட்குற போது முடியாதுன்னு சொல்ல அவருக்கு தெரியல, ஏன்னா அவர்கிட்ட பெண்கள் வந்து பேசினதே இல்லை. அது மட்டும் முதல் முதல்ல ஒரு அம்மா வந்து கேட்டோன்னா சரின்ட்டார். அப்புறம் உள்ளே வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு, எவ எவ்வளோ வந்து என்னை கேட்குறா, எனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துட்டே நீ, ஆனால் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த கால மனிதர் இல்லையா, கொடுத்த வாக்கு கொடுத்தது தான், வாக்கு கொடுத்துட்டேன் போய் தொலை. இப்படி தான் எங்கள் அம்மா கல்லூரிக்கு போனாங்க. ஆனால் அன்றைக்கு ஆந்திராவும் தமிழகமும் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி என்று இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கி எங்கள் அம்மா மாநிலத்தின் முதல் பெண்ணாக வந்தாங்க. இப்போ இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன், அதெல்லாம் போன கதை, இன்றைக்கி என்ன நடக்குது அதுக்காக சொல்லலை. இப்போது எங்கள் அம்மா படிச்சிட்டாங்கல்ல, படித்த பிறகு எங்கள் குடும்பத்தில் அடுத்த பெண் படிக்கலாமா கூடாதான்னு யாராவது கேள்வி கேட்பாங்களா?
கேட்க மாட்டேன். இன்னைக்கு கலாரத்தி படித்த பிறகு அவங்க குடும்பத்தில் வேற யாராவது ஒரு பெண்ணை ஐயோ எப்படி பொம்பளை பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பி சொல்லுமா, என்ன சொல்லுவாங்க, கலாரத்தி போறாள்ல, அவ போய் படிச்சா இல்ல, அவ மேடெல்லாம் பேசி பரிசு வாங்கினா இல்ல, அப்ப நாம நம்ம பிள்ளைய அனுப்புவோம். அப்போ ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஒரு ஆணும் படிக்கிற போது அந்த ஆணினுடைய வாழ்க்கை மலருகிறது. ஒவ்வொரு பெண்ணும் படிக்கிற போது பின்னால் இருக்கிற தலைமுறையே மலருகிறது. அதான் வித்தியாசம். நீங்க பாதை அமைக்கிறீங்க. நீங்க முதல்ல ஒரு பாதையே இருக்காதுங்க. இப்ப ஒரு இந்த இடத்துல பாதையில நான் நடந்தேன் என்ன ஆகும், காலில் கல் குத்தும், முள்ளு குத்தும், ரத்தம் வரும். நான் பரவாயில்ல நடக்கிறேன்னு நான் நடந்துட்டா எனக்கு பின்னால் வருகிற ஒருத்தருக்கு ஒத்தையடி பாதை கிடச்சிரும். அதுக்கும் பின்னாடி வரவர் ரோடு போட்டு பாரு, அதுக்கும் பின்னாடி வந்தால் ஃபோர் லேன்லேயே போயிடலாம். இன்றைக்கி பெண்களான நாம் எல்லாம் ஃபோர் லேன் டிராஃபிக்கில் டாட்டா சுமோவில் போகிற மாதிரி போகிறோம்னா நமக்கு முன்னாலே நடந்த பெண்கள் காலில் கல் குத்தி முள் குத்தி ரத்தம் தொய்ய தொய்ய நடந்த பாதைகளில் தான் இன்றைக்கு நாம் பயணித்து கொண்டிருக்கோம். அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவங்களை இன்னமும் சரியாக அந்த பாதையில் நாம் அனுப்ப வேண்டாமா என்ற கேள்வியில்தான் நிற்கிறது. ஏன் பெண்ணுக்கு இன்னமும் அதிகமான உரிமைகளை சிறப்புகளை கொடுக்க வேண்டும் என்று. ரெண்டாவது விஷயம், இங்கே இருக்கிற சில பேர் அதை சொன்னாங்க, 18 வயசு பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் நடந்ததுன்றது நம்ம சமூகத்தில் காலங்காலமாக நடந்துட்டு, இன்றைக்கி நேற்றுக்கு நடந்ததில்லை. ஆனால் எது புதுசு என்றால், அல்லது எது இப்போது தான் வெளியில் வந்திருக்கிறது என்றால், 3 வயசு குழந்தையா, என்ன சார் அது, அது பச்சை குழந்தை இல்லை, அது 5 வயசு குழந்தையா. இப்படிப்பட்ட வன்முறைகள் இன்னைக்கு தான் நடக்குதா, இன்னைக்கு தான் வெளியில் வருது, இது இன்னைக்கு தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? புதுசாக கிளம்பி இருக்கிற வன்முறையா அது? மூஞ்சியில் ஆசிட் கொட்டினான்னு பேப்பரில் வருதுனால இன்னைக்கு அது புதுசு, ஆனால் காலம் காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ மனப்பான்மையில் ஏதோ ஒரு பிழை இருக்கு. என்ன பிழைங்க? ஒன்றுமே இல்லை. கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற காலேஜ், அல்ல ஒரு மாணவன், அவன் வந்து அங்கே படிக்கிற ஒரு மாணவி தன்னை நேசிக்கிறத அவன் நினச்சிருக்கான். ஒருவேளை அது அந்த பெண்ணுக்கும் அப்படி என்ன இருந்தால் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஆள் சரி வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன், நீ 39 அரியர் வச்சுருக்க, உன்னை பார்த்தாலே சரியில்லை. அல்ல, எங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க பிடிக்குன்றது சினிமாக்குத்தான் சரி. எந்த பெண்ணுக்கும் உன்னை பார்த்தா பிடிக்கலையோ, உன்னை பார்க்க பார்க்க சுத்தமாகவே பிடிக்காது. என்ன சினிமாவா வாழ்க்கை? வாழ்க்கை என்ன சினிமாவா தோழர்களே? முதல்ல அப்படித்தான் சொல்லுவாளுங்க, அதுக்கு அப்புறம் பாரு, நீ பின்னாடியே போய் பாரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள். இதெல்லாம் நடக்காது வாழ்க்கையில். முட்டாள்தனமான யோசனைகளை கையில் சினிமாவிலிருந்து வாங்கி கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த பெண்ணு பின்னாடி போகிற நேரத்தை நம்ம சேவ் பண்ணாக்க வாழ்க்கையில் நாளைக்கு நீங்கள் எங்கேயோ போய் அதை விட 100 மடங்கு பெட்டராக அந்த பெண்ணு உங்களுக்கு ரெடியாக காத்திருப்பா. இது பின்னாடி போய் டைமை வேஸ்ட் பண்ணி அவ வாழ்க்கையும் கெடுத்து நம்ம வாழ்க்கையும் கெடுத்து என்னத்துக்கு? அவன் என்ன பண்ணிட்டான், இந்த பொண்ணு சொல்லிருச்சு சரியாக வராது, விட்டுடலாம். அப்போ என்ன செய்யணும், என்ன செய்யணும்? என்ன வேணான்னு சொல்லிட்டான், இது அவமானம் இல்லையா? அவமானம் தான். வருத்தம் இல்லையா? வருத்தம் தான். ஆனால் இந்த அவமானத்தையும் வருத்தத்தையும் எப்படி தாண்டணும் தெரியுமா? அவன் நினைக்கிறத விட பெரிய ஆளாக வந்து காட்டி தான் இந்த அவமானத்தை தாண்டணும். நல்ல வேலை என்ன வேணான்னு சொன்னா, சரியான வாய்ப்பு மச்சான், இதை விட பெட்டரா ஏதோ ஒன்று எனக்கு காத்திருக்கு. இதுதான் சரியான பார்வை, இதுதான் சரியான பார்வை. இந்த பார்வை பெண்ணுக்கும் சரியானது, ஆணுக்கும் சரியானது. இதில் பெரிய விஷயமே இல்லை. வாழ்க்கையில் எல்லாம் திரும்பி வரும். ஒரு பஸ் போனால் இன்னொரு பஸ் வரும், ஒரு காதல் போனால் இன்னொரு காதல் வரும். திரும்பி வராதது நீங்கள் படிக்கிற 3 வருஷத்தில் உங்களுக்கு இருக்கிற இந்த வாய்ப்பு, அது திரும்பி வராது. அதை விட்டுட்டீங்கன்னா திரும்பி வராது, பாக்கியெல்லாம் திரும்பி வரும். விஜய் மல்லையா இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு 3வதா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. நீங்களே ஏன் அதுக்குள்ளே இப்படி அவசரப்படுறீங்கன்னு எனக்கு புரியல.
அது தானா வரும். வராதது இந்த நேரம், இது திரும்பி வராது. அப்போ கோயம்புத்தூரில் என்னாச்சு, அவன் கிளாஸில் உட்காந்துருக்கா, அவன் உள்ளே வரான், அவன் நம்ம நம்ம தான் பார்க்குறோமே நிறைய பின்னாடியிலேருந்து ஒரு அருவாள் எடுக்கிறான், அருவா வெயிட்டை விட அவன் வெயிட்டு கம்மியாக இருக்கு. பின்னாடியிலேருந்து ஒரு அறிவாளை எடுத்து அந்த பெண்ணை வகுப்பறையிலே வெட்டியிருக்கான். அந்த பொண்ணு செத்து போச்சு, அதை பற்றி நான் இனிமேல் பேச போகிறது, செத்து போச்சு, அது அதோடைய பிரச்சனை முடிஞ்சுது. எனக்கு அந்த பையனை பற்றி ரொம்ப கவலையாக இருக்கு, எனக்கு அந்த பையனை பற்றி தான் ரொம்ப கவலையாக இருக்கு. இப்போ என்ன நடக்கும், ரிமாண்டில் போட்டே 5 வருஷம் 6 வருஷம் வைப்பாங்க. வழக்கு விசாரணைக்கு வந்து வழக்கு நடந்து முடியவே நண்பர்களே 10 வருஷம். தீர்ப்பு வருகிற போது உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் கல்லூரியிலிருந்து வெளியே வந்து வேலைக்கு போய் கல்யாணம் முடித்து பிள்ளை பிறந்து அமெரிக்காவிலையோ துபாயிலையோ சென்னையிலையோ பாம்பேலையோ ஏதோ ஒரு ஊரில் நல்லா சம்பாதிச்சு வீட்டை கட்டிக்கிட்டு நல்லா இருப்பாங்க. நீ எங்கே இருக்க போகிற, நீ எங்கே இருக்க போகிற? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. யாருக்கு நஷ்டம், யாருக்கு நஷ்டம்? அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ இந்த வயதில் எதிர்ப்பால் மீது ஒரு ஈர்ப்பு வருவது இயல்பு, அதெல்லாம் வரவே கூடாது. அது என்ன அதெல்லாம் நான் சொல்லுமாடா, இல்லை பொய், எல்லாருக்கும் வந்திருக்கு. 2000 வருஷம் முன்னாடி வள்ளுவரே காதல் பாட்டு பாடியிருக்காரு, அவருக்கு வரலையா? அப்படி தான் வரும். நான் மனசு இருக்கேன், அதை அறிவினால் அடக்கலாம். இப்போ தேவையில்லை இது. அவள் வேடான்னு சொல்லிட்டாளா, ரொம்ப நல்லது, அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும், நானும் நல்லா இருக்கேன், முடிஞ்சுது. நண்பர்களை காதலா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, அது எப்போது கசக்கிறதோ கை குலுக்கி இதோடு நாம் பிரிந்து போவோம் என்று சிரித்து கொண்டே நடக்கிற திண்மை மனசில் இருக்கணும். வாழ முடியாத, வாழ முடியாத, தாராளமா வாழலாம், தாராளமா வாழலாம். ஏன் பெண்மை வெல்கன்னு நான் சொல்றேன் தெரியுமா? அப்படி தாராளமா மனத்தின்மையோடு வாழ்ந்த சில பெண்களை வச்சு நான் சொல்றேன். சார், நான் மேடையில் நான் பேசி சன் டிவியில் வருதுனால என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிவாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறேன்பாங்க. நாங்கள்லாம் பாராட்டுக்குரியவர்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. என்னை விட சிறந்த பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் 1000 பேர் இருக்காங்க. பாப்பையா சாரனுடைய டீமில் பேசி சன் டிவியில் வந்ததுனால என் மீது ஒரு புகழ் வெளிச்சம். இது ஒரு 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம், இதெல்லாம் போயிடும். உண்மையில் பாராட்டுக்குரியவர்கள் யார் தெரியுமா? நான் போய் ஒரு பெண்ணோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன். அந்த பொண்ணு என்னை விட 10-15 வயசு சின்ன பொண்ணு. எனக்கு கொஞ்சம் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க ப்ளீஸ். அது போட்டு வச்சுருக்கேன், என் ஃபோனில் இருக்காது, அதை பிக்சர் எடுத்து என் ஃபோனில் வச்சுருக்கேன். அந்த பொண்ணோட பேர் லக்ஷ்மி அகர்வால், டெல்லி பொண்ணு. 15 வயசு அந்த பெண்ணுக்கு இருக்கிற போது டெல்லியில் பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தன் அவனுக்கு 25-30 வயசு அப்பவே ஓயாமல் வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ். 15 வயசு பொண்ணு, அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன தெரியுமா உங்களுக்கெல்லாம் பிரச்சனை, நீங்கள் இதை போய் வீட்டில் சொன்னால் படிப்பை நிறுத்திடுவாங்களோன்னு பயமாக இருக்கு. இது உங்களுடைய தவறு அல்ல நண்பர்களே, இது உங்கள் பெற்றோர்களினுடைய தவறு. என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவள் தேடி வருகிற முதல் ஆள் நான் அவளுடைய தாயாகத்தான் இருக்கணும். அப்படி ஒரு உறவு இல்லைன்னா என்ன புண்ணாக அம்மா பொண்ணு உறவு அது? அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அவ பக்கத்தில் உட்காந்துருக்கிற பொண்ணுக்கு தெரியும், அவ கிளாஸில் படிக்கிற பையனுக்கு தெரியும், டீச்சருக்கு தெரியும், அட்டெண்டருக்கு தெரியும், ஆயாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு மாத்திரம் தெரியக்கூடாது. படிப்போட்டு நிறுத்திடும். என்ன இது, நம்ம பிள்ளைகளுக்கு பிரச்சனைன்னு நம்மள்கிட்ட வந்து பேசாமல் பக்கத்து வீட்டில் போய் பேசுவாங்க. சொல்லடா என்னடா பிரச்சனை உனக்கு, ஒன்றும் இல்லை பயப்படாத, எனக்கும் அது மாதிரிலாம் நடந்துருக்கு, அதெல்லாம் முடிஞ்சிடும் வாழ்க்கையில், பெரிய விஷயம் இல்லை. இப்படி சொன்னால் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு தைரியம் வரும், எவ்வளவு தன்னம்பிக்கை வரும். லக்ஷ்மி அகர்வாலுக்கு சொல்ல முடியல, ஏன் அவங்க அம்மா படிப்பை நிறுத்திடும். அதனால் வாய மூடி சும்மாவே இருந்தது. அவன் வந்து 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 கேட்டான், 1 வருஷம் கேட்டான். 1 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வெறியாகி, நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க இங்கே இருப்பீங்க, 1 லிட்டர் நைட்ரிக் ஆசிட்டை வந்து மூஞ்சியில் கொட்டிட்டான். நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணும்போது சில சமயம் அந்த பிப்பெட்டால் 1 துளி எடுப்போம். கெமிஸ்ட்ரி இருக்கா இல்லையங்க? இருக்குது. பிப்பெட்டால் 1 துளி ஆசிடை உறிஞ்சி எடுப்போம். தெரியாமல் சில சமயம் லேசாக போட்டுடும், அது டைல்யூட்டட் ஆசிட் தான். அந்த 1 நிமிஷம் எப்படி வலிக்குதுல சுரீர்னு. 1 லிட்டர் ஆசிடை கொட்டினா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருந்தது அவளுக்கு.
முகம், மார்பு, வயிறு எல்லாமே இல்லை, இல்லைன்ற மாதிரி எரிஞ்சு போயிடுச்சு. அது நல்ல வேலை கண்ணை ஏதோ அப்படி போட்டதுனால கண்ணு மாத்திரம் போயிடுச்சு, கண்ணு போகலை, முடியெல்லாம் போயிடுச்சு. எனக்கு ஏன் அந்த பொண்ணுகிட்ட ஆட்டோகிராஃப் ஆகும் தெரியுமா? என்ன இது, என்ன புதுசாக நம்ம ஊர்லேயே காரைக்கால் வினோதினி மேலே கொட்டை இல்லையா, ஏன் அவகிட்ட போய் நீ ஆட்டோகிராஃப் வாங்கலை? பாவம் அந்த பிள்ளை இல்லை இப்போது. லக்ஷ்மி அகர்வால் ஷி சர்வைவ்ட், ஷி சஸ்டெயின்ட். அவள் என்ன செஞ்சான்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு 10 வருஷம் நடையாக நடந்து இந்தியாவில் ஆசிட்டை வந்து சுண்டல் விற்கிற மாதிரி எல்லாருக்கும் விற்கக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு வாங்கிறதுக்கு 10 வருஷம் நடந்திருக்கா. நான் ஏன் பெண்மை வெல்கன்னு சொல்கிறேன் தெரியுமா? இவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவிலே தான் அவர்கள் முன்னேற்றத்தினுடைய அடுத்த படியிலே கால் வைக்க வேண்டியிருக்கிறது நண்பர்களே. இத்தனை இடர்பாடுகள், அவள் ஒரு அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறது. அவள் என்கிட்ட சொன்னால், உன் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான நேரம் எது லக்ஷ்மி? அவள் சொன்னால், நான் தெருவில் போனால் பிள்ளைங்கள்லாம் என்னை பார்த்து அழும் மேடம், ஏன்னா பார்க்க பயங்கரமாக இருக்குல்ல, தெருவில் போனால் பிள்ளைங்கள்லாம் என்னை பார்த்து அழும். நான் வந்து டெல்லிக்காரங்க தானே, அதனால் துப்பட்டாவை முகத்தில் ஃபுல்லாக மூடிட்டு தான் நான் தெருவில் போவேன், ஏன்னா என்னை பார்த்த பிள்ளைலாம் அழுது. அப்போ எனக்கு பிள்ளை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது எனக்கு என்ன பயம்னா, எனக்கு குழந்தை பிறந்தோன்னா அது என் முகத்தை பார்த்து பயந்தான் நான் என்ன செய்வேன்னா. அப்போ குழந்தை பிறந்தது 3 மாதம் ஆச்சு, 3 மாதம் மட்டும் பிள்ளைக்கு அம்மா முகம் தெரியாது, அந்த விஷன் ஃபிக்ஸ் ஆகாது, அப்படியே ஒன்று தெரியுமே தவிர விஷன் ஃபிக்ஸ் ஆகாது. 3 மாதம் கழித்து அந்த குழந்தைக்கு அம்மாவினுடைய முகம் தெரிந்த போது அந்த பிள்ளை சிரிச்சு தான். அவள் லக்ஷ்மி சொன்னா, அதுதான் என் வாழ்க்கையில் சந்தோஷமான நேரம். இங்கே இருக்கிற ஆண்களுக்கும் தெரியும், பெண்களுக்கும் தெரியும், ஏன் பெண்மை வெல்கன்னு நான் சொல்கிறேன் தெரியுமா? இந்த மனம் தாய்மைக்கான ஒரு மனம், இந்த மனம் தாய்மைக்கான ஒரு மனம். நாம் ஒவ்வொருவரும் ஏன் பெண்மை வெல்கன்னு சொல்லணும் தெரியுமா? முதல்ல நம்முடைய தாயை வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் இதைவிட சிறந்த மந்திரம் நமக்கு கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு கனவு தான், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது. இங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் வீட்டுக்கு போவீங்க பசின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, உங்கள் முகத்தை பார்த்து உங்கள் அம்மா சொல்லும், சோறு தின்னலையா, தான் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கேடா உனக்கு, அதெல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டாச்செல்லாம் காலேஜில் சாப்பிட்டு தான் வர, சாப்பிட்ட மூஞ்சி இப்படியாடா இருக்கும், வா நீ சோறு தின்ன மாட்டேன்னு எனக்கு தெரியும், வச்சுருக்கேன் வா. எத்தனை மணிக்கு போகிறீங்க வீட்டுக்கு? 10 மணிக்கு போகிறீங்க. உங்களுக்கு பசிக்கும்னு அந்த மனசுக்கும் வயிற்றுக்கும் எப்படி தெரியுது? அது வயிற்றில் இருக்கிற மட்டும் சரி, தொப்புள் கொடி உறவு இருக்குது, வெளியில் வந்துட்டீங்கல்ல அந்த தொப்புள் கொடி அப்படியே தான் ஆக்டிவாக இருக்குல்ல, அதை யாருமே எரிக்க முடியாது. அதனால் சொல்லுகிறேன் பெண்மை வெல்க. இது தாய்க்கு மாத்திரமானதல்ல, எல்லா ஆண்களுக்கும் தெரியும், தாயை போற்றுவது நமக்கு ரொம்ப எளிது, ஆனால் மனைவியை போற்றுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் மனைவியும் ஒரு கட்டத்திலே தாயாகத்தான் ஆகிறாள். அவள் தாயாக ஆகலைனாலும் சரி தோழியாக இருப்பாள், அவளுக்கான சம இடம் கொடுக்கிற போது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பால் பூமாலை சொன்னபோது எனக்கு சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா அதுதான் அடுத்த கட்டம். இப்போது ஏன் இந்த கட்டத்தில் பெண்மை வெல்கன்னு நான் சொல்கிறேன்னாக்க, இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஏன் நீ சாப்பிட்டு வந்திருப்ப தம்பி, நான் சாப்பிடலன்னோ, நீங்கள் நல்லா கேட்குறீங்க, இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிடைக்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம். ஏன்னா கேர்ள்ஸ் ஹவ் அட்டைன்ட் அகாடமிக் டாமினன்ஸ், இந்த வார்த்தையை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். பார்த்தா சொன்னோம் நாம், 60 வருஷமாக தான் பெண்ணு படிக்கிறா, ஆனால் 2000 வருஷமாக படிக்கிற ஆணை விட பெண்கள், மாணவர்களை விட மாணவிகள் டென்த்துலேயும் பிளஸ் டூலேயும் அதிகமாக தான் தேர்ச்சி பெறுறாங்க. அவங்க 2000 வருஷமாக படிக்கிறாங்க, நீ 60 வருஷமாக தான் படிக்கிறான்னு, நீ அவங்கள விட நல்லா படிக்கிற. மாணவர்கள் நல்லா படிக்கலன்னு நான் சொல்ல, துளசுமே நம்ம விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, கூட படிக்கிற கேர்ள்ஸ் தானே, நம்ம விட்டு கொடுக்க தானே வேண்டியிருக்கு இல்லையா?
சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குங்களா, அதுக்கு எங்களுக்கெல்லாம் படிக்கிறது தவிர ஒரு வேலை கூட இல்லைன்றாங்க. நமக்கு நிறைய வேலை இருக்குது. என்ன காரணமோ, அகாடமிக் லெவலில் வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்கன்னே வச்சுக்கலாம். நிறுவனங்களில் பணி செய்ய போகிறீங்க, உங்களை எவ்வளோ பேர் நாளைக்கு நிறுவனங்களில் பணி செய்ய போகிறீங்க, இல்லை வியாபாரத்துக்கு போகிறீங்களா, என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியாது. ஆனால் ஒருவேளை வேலைக்கு என்று போனால் நிறுவனங்களில் என்ட்ரி லெவல்னு சொல்கிறோம்ல, முதல்ல போய் சேர்ற லெவலில் ஆண் 50 பேர் இருந்தால் பெண் 50 பேர் இருக்காங்க. ஆனால் மேலே போக 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட் லெவலில் 70 ஆண்கள் இருந்தால் 30 பெண்கள் இருக்காங்க. சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவலில், அதாவது கம்பெனியினுடைய செயல் தலைமை அதிகாரி லெவலில் பார்த்தீங்கன்னா 94 ஆண்கள் இருந்தால் 6 பெண்கள் தான் இருக்கிறார். இதனால் அது மட்டும் போக முடியல. ரெண்டு காரணம், ஒன்று சுற்றி இருக்கிற விபத்துக்கள். அதான் அந்த தம்பி சொன்னார், சிறகை விரிக்க வேண்டிய நேரத்தில் எச்சரிக்கை 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 என்றால் எப்படி சிறகை விரிப்பது? விரிக்க முடியாது. கூண்டிலே இருக்கிற கிளி அதனுடைய ரக்கையை அவன் கத்தரித்து விட்டிருக்கிறான். ஒரு தடவை ரக்கையை கத்தரிக்க மறந்து போயிட்டான், அவன் கூண்டையும் திறந்து வச்சுட்டான், ஆனாலும் கிளி வெளியில போல. ஏய், ரக்கை தான் வளர்ந்துருச்சு, கூண்டை வேற திறந்து வச்சிருக்கான், போ போன்னா போக மாட்டேங்குது. ஏன்? பயமா இருக்கு போக, போய் பழக்கமே இல்லை. ஆனால் ஒரு கிளி பறந்தால் தோழிகளை 1000 கிளிகள் பின்னாலேயே பறக்கும். முதல் முதலாக பறக்க வைக்கிற பறக்க போகிற கிளிகளாக நீங்கள் இருங்கள். கூண்டு திறந்த பிறகும் ஏன் இன்னும் பறக்கவில்லை என்று அவர்களை பறக்க சொல்லி தூண்டுபவர்களாக இந்த மாணவர்கள் இருக்கட்டும். தோழிகளே, தோழர்களே, பெண் உரிமை என்பது பெண் ஆணுக்கு எதிராக செய்கிற போராட்டம் அல்ல, அது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பயணம். ஏன் அதை செய்யணும்? ஆண்கள் கேட்கலாம், அதுங்க வந்தால் வரட்டு, வராட்டை போட்டு, எக்கேட கேட்டு போட்டு, எனக்கு என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்க முடியாது. ஏனென்றால் உங்களோடு இருக்கிற சக உயிர் ஒன்று உங்களை விட தாழ்ந்த நிலையில் இருந்தால் நாளைக்கு இந்த சமூகத்தில் பிறக்க போகிற பிள்ளைகள் இன்றைய பிள்ளைகளை விட கீழான நிலையில் தான் இருப்பார்கள். சமூகம் மேலே மேலே போகணும்னா ஒன்னா நம்ம எந்திரிச்சு வரணும். ஒன்னா கீழே தாழ்ந்து ஜாதி மாதிரி ஆயிடும். ஜாதி அடுக்கில் இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு விஷயம் வேணும், அவர்களை அடக்குகிற ஜாதி ஒன்று மேலே இருக்கணும், இவர்களால் அடக்கப்படுகிற ஜாதி ஒன்று கீழே இருக்கணும். ரெண்டும் இருந்தால் தான் ஜாதி அடுக்கு நிற்கும். ஆண் பெண் உறவு அப்படி ஆகிவிடக்கூடாது. உனக்கு கீழே நான் இருக்க மாட்டேன், எனக்கு கீழே நீ இருக்க வேண்டாம். ஆல்பர்ட் காம்யூ என்கின்ற சிந்தனையாளர் சொன்னால், எனக்கு முன்னால் நடக்காதே, உன்னை நான் பின்தொடருவதாக இல்லை. எனக்கு பின்னால் வராதே, நான் உன் வழிகாட்டி அல்ல, நானும் நீயும் சேர்ந்து நடப்போம் என்று ஆல்பர்ட் காமியூ சொன்னார். ஆணும் பெண்ணும் ஒருவரிடம் ஒருவர் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான், சேர்ந்து நடப்போம், ஒருவருக்கு ஒருவர் உதவுவோம், முடிஞ்சா உதவுவோம், பிடிக்கலையா விலகி போயிடுவோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசிட கொட்டுறது, தற்கொலை செஞ்சுக்கிறது, லெட்டர் எழுதி வச்சுட்டு ரயில் முன்னாடி போவது, என்ன சில்லி இதெல்லாம். இப்போ ஒரு பையன் அப்படித்தான், நான் தற்கொலை பண்ணிக்கிற லெட்டர்லாம் எழுதிட்டான், ரயில் முன்னாடி விழுந்துட்டான், ஏன்னா ஒரு பெண்ணு அவனை தூண் துப்பிருச்சான். நல்லது, நல்லது துப்பினா நல்லது, நாளைக்கு அதை விட நல்ல பெண்ணு கிடைக்கும்னு இல்லை அவன் நினைக்கணும். அவன் உடனே, ஓ தமிழனுக்கு இது பெரிய மான குறைவு இல்லையா, தமிழன் புறமுதுகிட்டு ஓடியதற்கு பிறகு அடுத்த அவமானம் ஒரு பெண் வேண்டாம் என்று சொன்ன ஒன்றும் கிடையாது, ஒரு அவமானம் கிடையாது. ரயில் முன்னாடி படுத்துட்டான், அன்னைக்குன்னு பார்த்து பாருங்க, அந்த ரயில் லேட்டு. எவனோ ஒருத்தன் பார்த்து தலையில் ரெண்டு தட்டு தட்டி வெளியில் இழுத்து போட்டான், வெளியில் இழுத்து போட்ட நேரம் ரயில் போயிடுச்சு. அப்புறம் அடுத்த நாள் ரயில் டைமை விசாரிச்சு, அடுத்த நாள் லேட்டாக தான் வரும்னாங்க. சரி பார்த்துக்கலாம், ஒரு என்னைக்கு டயத்துக்கு வருதோ அன்றைக்கி போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் எல்லாம் படித்தான், செமஸ்டர் எக்ஸாம் அதுக்குள்ளே வந்துருச்சு. அப்பா சொன்னார், காசு கட்டியிருக்கேன், பரீட்சை எழுதுறனா தோலை உரித்து உப்பு கண்டம் தடவிடுவேனர். பரீட்சையை தான் பாஸ் பண்ணிட்டான், வேலை கிடச்சிருச்சு, அவங்க வீட்டிலே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 5 ஆச்சு, பிள்ளையும் பிறந்துருச்சு. அந்த ரயில் தண்டவாள வழியாக ஒரு நாள் போனான், பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டான், இப்போல்லாம் ரயில் டைமுக்கு வருதான்னு கேட்டான். அந்த தடத்தில் இப்போ விமானமே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரயில் இனிமேல் நமக்கு தேவையில்லை நண்பர்களே. நீங்கள் சில சமயம் இன்னைக்கு ரொம்ப பெருசாக தெரிகிற விஷயம் உங்களை நீங்களே 5 கழித்து வச்சுக்கிட்டு திரும்பி பார்த்தா ரொம்ப சின்னதாக தெரியும். இன்னைக்குதான் ரொம்ப பெருசா தெரியுது,
ஏய் கோமதி என்னோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாயா, உயிரோட வாழவே எனக்கு பிடிக்கலன்னு இன்றைக்கி சொல்லிட்டு இருப்போம். 5 வருஷம் கழிச்சு பார்த்தா கோமதி எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி ரொம்ப பெருசாக தெரிகிற விஷயங்களை அழாதீங்க, முதல்ல அழாதீங்க. இதை நான் பெண்களுக்கு ரொம்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம உரிமை கேட்குறோம்ல, நிறைய உரிமை கேட்குறோம். உரிமை கேட்டு யார் பேசினாலும் பயங்கரமாக கைத்தட்டி அவங்கள உசுப்பேற்றி விட்டு எல்லாம் பண்ணுறோம்ல. உரிமை கேட்கிற போது கடமையை சுமப்பதற்கு நாம் தயங்கக்கூடாது தோழிகளே. எப்பெல்லாம் உரிமை கேட்கிறோமோ அப்போது கடமை பல மடங்கு ஜாஸ்தியாயிரும். என்ன கடமை? மற்றவர்களுக்கு முன்னால் நான் காட்சி தருகிற போது நான் மதிக்கப்படுகிறவளாக காட்சி தர வேண்டுமே தவிர, ஆசைப்படுவதற்கு உரியவளாக நான் காட்சி தரக்கூடாது. என்னை பார்த்தா மதிப்பு மரியாதையும் வரணும், இச்சை வரக்கூடாது. அது என்னுடைய கடமை, அது எனக்கான கடமை. அப்போ நான் உரிமை கேட்குறேன், அது எப்படி அவனுக்கு மட்டும் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டிங்களே? ஏன்னா பாய்ஸ் தான் செய்யணுமா, நாங்கள் செய்ய மாட்டோமா கேட்குறீங்க இல்லை? அப்போ அவன் சாயங்காலம் 3 மணி நேரம் உட்காந்து செய்கிறா, ராத்திரி 8 மணி மட்டும் நீ செய்ய. அப்போ மட்டும் 5 மணிக்கு வீட்டுக்கு போகலன்னு எங்கள் ஆத்தா தொடப்பத்தாலேயே அடிக்கட்டும் வாங்கிக்கோ, அடிக்கட்டும். உனக்கு ப்ராஜெக்ட் வேணும் இல்லை, அப்போ நீ 8 மணி மட்டும் வேலை செய்யணும்னா நீ 8 மணிக்கு தான் வேலை செய்யும். கடமைகளை சுமக்கிற நேரத்தில் கண்ணீரை விட்டு விட்டு கடமையிலிருந்து தப்பித்து கொள்ள நினைக்கிற பெண்கள் உரிமை கேட்பதற்கே லாயக்கில்லாதவர்கள். கண்ணீர் நமக்கான ஆயுதமே அல்ல, நமக்கான ஆயுதம் தன்னம்பிக்கையும் தைரியமும் தான். நமக்கான ஒரே ஆயுதம் அதுதான். பல ஆண்களை நீங்க பாருங்க, வீட்டம்மா ரொம்ப சண்டை போடும்போது அவர் நல்ல சண்டை போடுவார், வார்த்தைக்கு வார்த்தை பேசுவார். இந்த அம்மா சொல்லு, உங்கள் குடும்பத்தில் யாருமே சரியில்லை, ஏன் உன் குடும்பத்தில் மட்டும் யார் சரி? நல்லா வார்த்தைக்கு வார்த்தை பேசுவார். அந்த அம்மா யோசிக்கும், இனிமேல் பேசி இந்தால ஒன்றும் செய்ய முடியாது. உடனே ஒரு தடவை அழும், நான் அவங்கள கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டேன். உடனே அந்த ஆள் அப்படியே ஆஃப் ஆயிடுவார். அதோட சரி மணி அழாத, நீ என்ன சொல்கிறியோ தாயே அப்படின்னு நீ செஞ்சு. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு கேவலம். சண்டை போட்டால் சண்டை போடணும், சமாதானம் சமாதானம். அது என்ன அழுது சமாதானம் ஆகுது, அசிங்கம். அது அழுகை ஒரு ஆயுதமா? அந்த அழுகையின் மூலம்தான் நீங்கள் சொல்கிறீர்கள், நான் பலவீனமானவள், என்னை நீதான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியும், யாருடைய துணையும் நமக்கு தேவையில்லை. எதற்கு துணை தேவை என்றால், சேர்ந்து பயணம் செய்யலாம். உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை. இப்படி போகிற பாதையில் இன்றைக்கு பெண்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். ரெண்டே ரெண்டு காரணம் சொல்கிறேன். இன்னமும் கூட இந்தியாவில் த பர்த் ரேஷியோ ஆஃப் மென் இஸ் டு உமன் நீங்கள் பார்த்தீங்கனாக்க, பல மாநிலங்களில் இருக்க வேண்டிய எல்லைக்கு மிக கீழாகத்தான் பெண்களினுடைய பிறப்பு விகிதம் இருக்கிறது. அது பஞ்சாபில் இருக்கலாம், கேரளாலே கம்மியாக இருக்கு, இப்போ பல இடங்களில் கம்மியாக இருக்கிறது. உயர் பதவிக்கு போகிற பெண்களினுடைய எண்ணிக்கை சரிந்து கொண்டு போகிறதே தவிர வளர்ந்து கொண்டு போகவில்லை. பாலியல் வன்முறைக்கும் ஆசிட் வீச்சுக்கும் ஆளாகிற பெண்களினுடைய எண்ணிக்கை, ரிப்போர்ட்டட் கிரைம்ஸ் வளர்ந்து கொண்டே போகிறது இந்தியா முழுவதும். 3 காரணம். நீங்கள் ஐடி செக்டருக்கு போகிறீங்க, ராத்திரி தான் ப்ராஜெக்ட் இருக்கும், கிளையண்ட் அமெரிக்காவில் இருப்பான், அவனுடைய பகல் நேரத்தில் தான் நீங்கள் வேலை செய்யணும். நீங்கள் வெளியே வர்ற போது 11 மணி, எந்த பயமும் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாமல் 2-வீலர் எடுத்துக்கிட்டு எந்த பெண் தன்னுடைய வீட்டுக்கு போக முடிகிறதோ, அன்றைக்கு நாம் சொல்லுவோம், இனிமேல் பெண்களுக்கு கூடுதலான உரிமைகள் தேவையில்லை என்று சொல்லுவோம். அந்த நிலை வருகிற வரையில் உரிமைக்கான எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களே, நீங்கள் எங்களோடு கூட வாருங்கள், எங்களோடு நீங்கள் பயணம் செய்யுங்கள். நான் இப்படி சொல்லிவிட்டு முடிக்கிறேன். பெண்களுக்கானது இது. எதையுமே முதல்ல நீங்கள் செய்கிற போது கஷ்டமாக இருக்கும். இந்த பிள்ளை தான் அவங்க குடும்பத்தில் முதல்ல படிக்குது, ரொம்ப ஈஸியாக அது. ஈஸியாம்மா அது, உனக்கு ஈஸி கிடையாது. அதை மீறி வந்து இன்னைக்கு ஸ்டேஜில் போடு போடுன்னு போடுதுன்னா இதற்கு பின்னால் வலி இருக்கிறது நண்பர்களே. நீங்கள் வெற்றியாளர்களை தான் பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் யார் இருக்கிறார்? ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறார், பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஆண் இருக்கிறார். எந்த வெற்றிக்கு பின்னாடி யாரும் கிடையாது, நீங்கள் தான் தனியாக இருக்கீங்க. உங்கள் வெற்றிக்கு பின்னாலே இருப்பது உங்கள் தோல்வி, உங்கள் வெற்றிக்கு பின்னாலே இருப்பது உங்கள் அவமானம்,
உங்கள் வெற்றிக்கு பின்னாலே இருப்பது நீங்கள் வடித்த வியர்வையும் கண்ணீரும் இரத்தமும் மாத்திரம்தான். அந்த பாதையிலே போகிற போது சில சமயம் தனியாக தான் இருக்கும், ஒரே ஒருத்தரை நினச்சிக்கங்க, பயமாகவே இருக்காது. முத்துலட்சுமி ரெட்டி தமிழகத்தினுடைய முதல் பெண் டாக்டர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த அம்மா 6ஆம் கிளாஸ் படித்த போது ஊரெல்லாம் கூடி மண்ணை வாரி தூத்திருக்காங்க, ஐயோ பொம்பளை பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்க வைக்கிறாங்களே, ஊர் விளங்காமல் போயிடும். எந்த கிளாஸுக்கு? 6ஆம் கிளாஸ். அந்த அம்மா MBBS படித்தப்போ என்னென்ன சொல்லியிருப்பாங்க அந்த ஊரில்? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் MBBS படிக்கிறாங்க, ஷி வாஸ் ஓன்லி உமன் தேர், ஒரு பெண் லெக்சரர் கிடையாது, அலுவலகத்து பணியாளர்களில் யாருமே பெண்கள் கிடையாது, ஒரே ஒரு பெண் தன்னந்தனியாக இழுத்து போர்த்தி கொண்ட சேலையோடு ஓரத்தில் ஒரு சேரில் உட்காந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டு அப்படி தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் டாக்டர் உருவானார். ஆனால் அந்த பெயர் இன்னமும் காலத்தால் மறக்கப்படாத பெயராக இருக்கிறது. காலக்கரையான்கள் இன்னமும் அந்த பெயரை அழிக்கவில்லை. சில பெயரை நினைத்து கால காலமாகிவிட்டது, சிலர் விஷயத்தில் காலம் காலமாகிவிட்டது. முத்துலட்சுமி ரெட்டி அப்படிப்பட்டவங்க. நீங்கள் அந்த சாண்ட்விச் ஜெனரேஷனில் இருக்கீங்க. சில இடங்களுக்கு தனியாக போகணும், சில இடங்களுக்கு போய் படிக்க போகணும், வேலை செய்ய போகணும், ஏதோ ஒன்றுத்துக்காக போகணும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை மிக ஆரோக்கியமானது. பக்கத்தில் இருக்கிற தூத்துக்குடியிலே போராட்டம் நடக்கிறது நண்பர்களே. போராட்டத்தினுடைய முன் வரிசை முழுவதிலும் உட்கார்ந்திருப்பது பெண்கள், பெண்கள், பெண்கள். டாஸ்மாக் கடைகளை உடைத்து நொறுக்கலாம் என்று போகிற பெண்ணுக்கு எங்கிருந்து வந்தது அந்த வலிமை? 1.5 டன் அடிடா ஓங்கி அடிச்சான்னு சூர்யா சொன்னாரே, சூர்யா அடியில நான் அதை பார்க்கல, டாஸ்மாக்கை உடைக்கிற பெண்ணினுடைய அடியில நான் அதை பார்த்தேன். அடிக்கிறா சார் டாஸ்மாக்கா, அதுக்கு நடுவில் நம்ம ஆளு உள்ள பூந்து உடைச்ச கடையிலேருந்து 2 பாட்டில் எடுத்துட்டு வர்றான். கடையை அடிச்சு உடைக்கிறா சார். நெடுவாசல் போராட்டத்தில் முன் வரிசையில் உட்கார்ந்துருக்கா. மெரினாவில் நான் கண்ணால் பார்த்தேன், எத்தனை ஆண்கள் இருந்தார்களோ சரிக்கு சரியாக பெண்கள், இளம் பெண்கள் உட்கார்ந்திருந்தார். தமிழ்நாட்டின் அத்தனை போராட்டங்களிலும் இன்று பெண்கள் முன்னால் நிற்கிறார்கள். இது தானா சேர்ந்த கூட்டம், இது எந்த தலைவருக்கும் சேர்ந்த கூட்டம் இல்லை, இது தலைவர்களுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை, எங்கள் பிரச்சனைகளுக்கு நாங்கள் போராடுகிறோம் என்று எழுந்து வருகிறார்கள். அந்த பெண்களுக்கு பின்னாலே ஆண்கள் நின்று போராடுகிறார்கள் என்றால் இது மிகச்சரியான நேரம், மிகச்சரியான பாதை. இந்த பாதையிலே நின்று நாம் சொல்லுவோம், 100 வருஷத்துக்கு முன்னால் பாரதி பாடியதாக சொன்னார் பூமாலை. 100 வருஷம் ஆச்சு பாரதி பாடி. உங்க பக்கத்து ஊர்ல தான் பொண்ணு எடுத்திருக்காரு. கடயத்திலே இருந்த போது பாரதி தன்னந்தனியா இருந்தார். சோறு கூட வீட்டில் வச்சு அவருக்கு போடலை, அவரை தனியாக வச்சு யாரோ போய் சோறு கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா ஊருக்குள்ளே வந்தால் கூட அவருக்கு மரியாதை கிடையாது. அப்படி தனிமையில் வாழ்ந்த பாரதி தான் சொன்னான், அதை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிவு செய்கின்றேன். போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி இப்புதுமை பெண்ணொளி வாழி பல்லாண்டிங், மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்கவே, ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே, தேற்று உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் எய்தினோம், பெண்மை வெல்க அந்த வெற்றிக்கு ஆண்மை துணையாகுக என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுதி வைத்து படிப்பதல்ல உரை, எதிரில் இருப்பவரை ஈர்த்து கொள்வதே உரை என்று மேடை பேச்சுக்கு இலக்கணம் வகுத்து தன்னுடைய இதயத்தின் ஆழத்திலே இருந்த பதிந்துள்ள கருத்துக்களை உண்மையாகவே நம்மத்தியிலே பகிர்ந்து கொண்டார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்பது இயேசுநாதருடைய வாக்கு. தன்னுடைய இருதயத்தில் பெண்மை வெல்க என்ற கருத்து மட்டுமல்ல, இந்த சமுதாயம் மேலோங்க வேண்டும், இந்த சமுதாயம் சீர்திருந்த வேண்டும், இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அடித்தள மக்கள் அறியாமையை விட்டு அகன்று அந்த அந்தகாரத்தை விட்டு விடுதலை பெற்று ஒரு நல்ல பிரகாசமான ஒளிமயமான வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும் என்று தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கின்ற ஆழ்ந்த கருத்துக்களை நம்ம மத்தியில் எடுத்து சொன்னார்கள். அவரது சிறப்புரைக்கு மதிப்புரை வழங்கும் அருகதை எமக்கில்லை, வாழ்த்துறை வழங்கவும் வாய்மொழி இல்லை, நன்றி பகிர்ந்திட மட்டும் விரும்புகிறோம். வாய்ப்பு நேரிடின் மீண்டும்
பலமுறை வருகை தர பணிவுடன் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ரொம்ப இன்றியமையாதது. இவ்வளவு தூரம் சென்னையிலிருந்து நம் முன்னாள் மாணவர் சங்க அழைப்பினை ஏற்று இங்கு வந்து நமக்கு சிறப்பானதொரு உரையை வழங்கிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு எங்களது முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பல அலுவலர்களுக்கிடையிலும் நமது கல்லூரி முதல்வர் அவர்களும் பேராசிரியர்களும் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் இந்த சிறப்பான நிகழ்வினை நிகழ்த்ததற்கு மிகவும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்கள் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக எங்களது சிறந்தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.